அமைதியோடு சாப்பிடுற ஸ்டைல் இருக்கு பாரு. நான் கேட்டது உண்மைதான். கலகலப்பா பேசப்பா, சொந்த ஊரது சொல்லு. தமிழ்நாடு. ஆனா உன் நாட்டைய கேட்டாங்க, உன் ஊர் எந்த ஊர்ல இருக்கு? அது எங்க ஊரை நீங்க மட்டும் இல்லைங்க, வேற யாருமே தெரிஞ்சுக்கிறத நான் விரும்புறேன்.
சரி, உன் சொந்த ஊரை சொல்ல வேண்டாம். இந்த ஊருக்கு எதுக்காக வந்து அதையாவது சொல்ல முடியுமா? தற்கொலை செதுக்கிறதுக்காக வந்தேன். நீ போதும், தமிழ்நாட்டை விட்டு 1000 மைலுக்கு அப்பால இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாதான் அந்த உயிர் ஒன்ன விட்டு போவேன் சொல்லிச்சு அவங்ககிட்ட. என் பிணத்தை கூட என் ஊரார் பார்க்க கூடாங்கிற முடிவோட தான் ஊரை விட்டு போறேன். ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்காத இடங்களையும் பழகாத முகங்களையும் கண்ட பிறகு இந்த ஊர்ல வாழலாமேனு லேசா ஒரு சபலம். வேலைக்காக பல இடங்கள்ல சுத்தினேன், கையில இருந்த காசும் தீர்ந்து போச்சு. 4 நாளா பட்டினி. இதே கேஸ் தான் நம்ம கேஸும். 1 மாசத்துக்கு முன்னால நானும் வேலை வெட்டி கிடைக்காம சொந்த ஊரை விட்டு பல ஊர் சுத்தி இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். கடைசியில என்னுடைய மாபெரும் முயற்சியில இங்க ஆனஸ்டா பியூட்டிஃபுல்லா ஒரு பியூன் வேலை கிடைச்சது. அதை கௌரவத்தோட ஏத்துக்கிட்டு சுகாதார முறைப்படி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு அதுவும் சப்பாத்தி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். அப்புறம் புறப்படுறேன். எங்கப்பா போற? தெரியாத ஊர்ல பேசாம இங்கே. உங்களுக்கு நான் வேற பாரமா? பாரமா? சிலருக்கு கூட்டம் பாரமா இருக்கலாம், எனக்கு இங்க தனிமை பாரமா போச்சு. நீ பேசாம இங்கே இரு. உங்க அன்புக்கு கட்டுப்படுறாங்க, ஆனா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட மனசு இடம் கொடுக்கணும். நீங்களே இவ்வளவு சிரமப்படும் போது அந்த சிரமத்துல பங்கு கொள்ள தையா உன்னை இங்க இருக்க சொல்றேன். சிரமத்துக்கு நான் பயப்படுறவன் இல்ல, ஆனா நீங்களே ஒருவேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை பசியா இருக்கும் போது அந்த பசியிலையும் பங்கு கொள்ள தையா உன்னை இங்க இருக்க சொல்றேன். இருக்க. தேங்க்யூ. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமா, அதுக்காக 1000 ரூபாய் வேணும்னு எங்க அம்மா லெட்டர் எழுதிருக்காங்க. என்ன செய்ய போறீங்க? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சே. எப்படி? பணம் அனுப்ப முடியாது, என்ன செய்யறது? அவருக்காக 2 சொட்டு கண்ணீர், அதை விட்டாச்சு. நீ போய் ஷேவ் பண்ணிக்கப்போ. என்ன ஆங்கிற இந்த நிலைமையில நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வஞ்சகம் இல்லாம செஞ்சுட்டா அவ்வளவுதான். நீ போய்யா ஷேவ் பண்ணியா, இன்னொருக்கு எவ்வளவு போ. சரியா இருக்காங்க? சரியா இருக்கோ இல்லையோ, உள்ள நுழைஞ்சிக்கா, பின்னால பாத்துக்கலாம். ரவி, ஓஹோ, 2வது டெலிவரி வந்துருச்சா? உங்க பேர் ரவியா? ஏங்க? என் பேரு ரவிதான். ஆஹா, எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு ரகு. நானே எனக்கு வச்சுக்கிட்ட பல பேர்கள்ல இந்த ரவியும் ஒண்ணு. ஒரே குழப்பமா இருக்குல்ல. குழம்பாதே ரவி, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, பல கம்பெனில வேலைக்காக ட்ரை பண்ணேன்னு. என்னுடைய பேருக்கு தான் ராசி இல்லையோன்னு நினைச்சு பல கம்பெனிக்கு பல பேர்ல அப்ளிகேஷன் போட்டேன். இதுல ஒரு வேடிக்கை, ஒரே கம்பெனில பியூன் வேலையும் மேனேஜர் வேலையும் காலி இருக்கிறதா தெரிஞ்சு மேனேஜர் வேலைக்கு ரவிங்கிற பேர்ல அப்ளிகேஷனும் பியூன் வேலைக்கு என்னுடைய சொந்த பேர்லயும் அப்ளிகேஷன் போட்டேன். சரி, என்னுடைய பேர் ராசி, எனக்கு பியூன் வேலை கிடைச்சிருச்சு. இதோ பார், ரவிங்கிற பேருக்கு மேனேஜர் வேலை வந்திருக்கு. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது, உண்மையான ரவியே போய் இந்த வேலையை ஒத்துக்க வேண்டியதுதான். நமஸ்தே சார். ஐயே ஐயே சர்தார்ஜி, ஐயே கியா தர்ஷன் சிங்கு, கைசே அப்கா தயாப்பா. ரவி, இவன் நம்ம ஆபீஸ் டைபிஸ்ட், தமிழ் நல்லா தெரியும், அதனால என் சமாச்சாரம் எல்லாம் இவனுக்கு புரியும். கியா கைசே ஆப் தர்ஷனு. ரவி சார், ஒரு முக்கியமா ரகசியம் சொல்லணும், கொஞ்சம் தனி வந்தா ரகசியம் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில இனிமே இவருக்கு தெரியாத ரகசியமே கிடையாது, சும்மா சொல்லு. ரவிங்கிற பேர்ல உங்களுக்கு மேனேஜர் வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கில்ல? ஆமா. ஜெனரல் மேனேஜர் சொல்படி டைப் அடிச்சது நான் தான். அப்படியா? என்ன பியூட்டிஃபுல்லா டைப் அடிச்சிருக்க, ஒவ்வொரு எழுத்தும் சும்மா உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பியூன் வேலை பர்மனன்ட், இப்போ இந்த மேனேஜர் வேலை என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய சொல்றேன்? சொந்தக்காரன் ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா இருக்கிறான், அவனுக்கு இந்த மேனேஜர் வேலை கொடுத்துட்டா அவன் ரவிங்கிற நாமல புழைச்சு போறான். அதுக்கு 3000 ரூபாய் கேஷ் உங்களுக்கு தர்றான். அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், அதுக்காக அவசரமா 1000 ரூபாய் வேணும்னு அம்மா லெட்டர் இருந்தாங்கல்ல. ஆமா,
இவன் 3000 தரங்கறான். அதை வாங்கி அனுப்பிச்சிட்டா என்னன்னு கேக்குறியா? எப்போது திடீர்னு வர்ற பெரிய நன்மைக்காக நிரந்தரமா இருக்க போற சின்ன நன்மையை இழந்துடக்கூடாது. அதான் பேசாம நீ இந்த வேலையை. தரிசனி சங்கு, நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் யோசனை பண்ணி பதில் சொல்றப்போ. அந்த வேலையை என் சொந்தக்காரனுக்கு கொடுத்துரு, அவனை ரவின்னு சொல்லி வேலை வாங்கி கொடுத்துவிடும் அப்படின்னு சொன்னார் சார். நான் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு காலையில மறுபடியும் என்ன பார்த்து நீ பெரிய ஃப்ராட் பண்ணிவிட்ட, ஜெனரல் மேனேஜர்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாரு, எனக்கு ஏதாவது சம்திங் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொன்னார் சார். இல்லை என்ன இவருக்கு இவ்வளவு அக்கறை வந்திருக்குமா? இந்தா மேம், இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல ஒருவனை பார்க்காம அவன் யாரு என்னன்னு விசாரிக்காம ஐசன் மேனேஜர் வேலை கொடுத்துருவேனா? ரகுவே ரவி ஐசிட்டு வந்து எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லி எனக்கு பியூன் வேலை போடும் சார், என் நண்பனுக்கு மேனேஜர் வேலை கொடுங்க சார்னு கேட்டான். அவன் தியாகத்துக்கு நேர்மைக்கு மெச்சித்தான் ரவிக்கு மேனேஜர் வேலை கொடுத்தேன். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நேர்மை தவறி நடந்ததும் இல்லாம லஞ்சங்கிற பேச்சே இல்ல இந்த ஆபீஸ்ல லஞ்ச பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கேன். இந்த குற்றங்களுக்காக உன்னை சஸ்பெண்ட் செஞ்சிருக்கேன். போங்க. சமையல்காரனுக்கு 50 ரூபாய் தாராளமா கொடுக்கலாம். துணிமணி 200. என்னப்பா அது? தீவிரமா கணக்கு போடுறேன். கணக்கு போடுறேன். என்ன கணக்குங்கிற? நம்ம ரெண்டு பேருக்கு சம்பளம் 450 ரூபாய் வருது இல்ல?
அதுக்காக கணக்கு போடுறேன். எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருந்து கஷ்டப்படுறது, நல்ல வீடா பார்த்து குடி போயிடலாம். அதுக்கு 150 ரூபா வாடகை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். சமையல்காரன், தஞ்சாவூர் சமையல்காரன், நல்ல சமையல்காரன், 50 ரூபா தாராளம். சப்பாத்தி முடியலப்பா, அவனுக்கு 50 ரூபா கொடுக்கலாம். துணிமணி உனக்கு 200 ரூபா. பெரிய மேனேஜர் செலவு அந்த இடத்த டச் பண்ணாத விட்டுறேன். சகோதர பாசம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. காரணம், ஒரு தாய் வயிற்றுல பறக்கிறதுனால. என்ன கேட்டா, நட்பு தான் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? அது தியாகத்துல வளர்றது. அதை நான் மறுக்கல. அதுக்கு உதாரணமே நீதானே. நீ செய்த தியாகத்தினாலதான் அந்த நட்புணர்ச்சியே இதயத்துல வளர்ந்துச்சு. ராஜி, சரி டைமாச்சு, எழுந்துரு. சரியா நேரத்துல போனாலே இந்த ஊர் ஹோட்டல்ல ஒண்ணுமே கிடைக்காது. மணி 3 மேல இருக்கும் போது இருக்கு, எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்பான். பாரு, இத்தனை திட்டம் போட்டீங்கன்னா நான் ஒரு சின்ன திட்டத்தை தொடக்கேன். என்ன? ஒரு நல்ல பையனா பார்த்து வேலைக்கு வச்சுப்பான். ஆபீஸ்ல இருந்து வர நம்ம தாமதமானா கூட வேணா வேலைக்கு இந்த சப்பாத்தியாவது வாங்கி ரெடி பண்ணி வச்சிருப்பான். நான் சொல்றேன், டீ இருக்கான் போய் பார்ப்போம். யாரு மகாதேவன? வாங்க 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 வாங்க. நான் யாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மன்னிக்கணும், இப்படி வந்து உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன ஆள் அடியோடு மாறிட்டீங்களே, உடம்புக்கு ஏதாவது? அப்படி ஒண்ணும் இல்ல, துணி எடுக்க வந்து. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க, டேய் அது துணி எடுத்து போங்கடா. என்ன வந்து போட? வாங்க டேய், எல்லாம் புடவை எடுத்து போங்க. நாளைக்கு தானே பாருங்க, நம்ம சின்ன பொண்ணுக்கு இந்த காஞ்சிபுரம் பனாரஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா, எல்லாம் இப்ப வந்ததுங்க. பெரிய பொண்ணுக்கு இந்த நைலான் ஜார்ஜெட் சிவான்னா ரொம்ப உசுருங்க. என்னப்பா, கார வெட்டி இறங்கி ராஜப்பார்வை பார்த்துக்கிட்டு சிங்கம் போல நடந்து வருவான். இப்ப என்னடா, சீக்கிர அடிபட்ட பூனைக்குட்டி மாதிரி வடவடம் நடுங்கிக்கிட்டு பேசவே பயப்படுறானேப்பா. பயப்படாம என்ன செய்யறது? வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க அடக்கம் ஒடுக்கமா யோக்கியமா இருந்தா தானே வெளியில வர ஆம்பளைங்க பயப்படாம தைரியமா தலை நிமிந்து நடக்க முடியும். அது எப்படி? என்னடா இவன், இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஒரு கோடி காட்டுனா புரிஞ்சுக்க வேணாம். இந்த ஆளுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கு தெரியும்ல. ஆமா, உன்னையெல்லாம் கடைக்கு வரும்போது ரெண்டையும் கூட்டிட்டு வருவாரு.
அதுல பெரிய பொண்ண பாத்திருக்கியா? லூஸ் மாதிரி எல்லாத்தையும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். லூஸ் மாதிரி என்ன? அதேதான் அந்த லூஸ் பொண்ணுதான் உருப்படாத ஒரு காலி பைய கையில போய் சிக்கிக்கிடுச்சு. இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு அவமானத்தால தலை தூக்க முடியாம மனுஷன் நொந்து போய் கிடக்கிறான். அந்த ஆள்கிட்டதான் காசு பணம் கணக்கு இல்லாம இருக்கிறேப்பா. அதை கொடுத்து காதும் காதும் வச்சாப்புல எவனுக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே. விஷயம் உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்லடா. ஊரெல்லாம் டாம் டாம் ஆனப்புறம் இந்த பொண்ணை கட்டிக்க எந்த மடையும் வருவான். வாங்க வாங்க, பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்திதான் உலகமே பேசுது. என்ன இன்னைக்கு எல்லாம் சேலையா இருக்கு, எக்கச்சக்க வியாபாரம் போல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ரவிக்கு சேலையை வைக்கிற இடத்துல எனக்கு என்ன வேணும்? ஆம்பளை பக்கம் வாயா, ஆம்பளை பக்கம் நமக்கு என்ன வேலை? வாங்குறான்னு சொல்லுவோம். சந்திரா, நம்ம மகாதேவனுடைய பெரிய பொண்ணு ஒரு காலி பையிட்ட சிக்கிக்கிச்சுன்னு சொன்னேன்ல, ஆளு இவன்தான். அந்த பொண்ணாவது இவனை காதலிக்கிறான். உன்னால நம்ப முடியல, ஆனா இந்த ஆளே என்கிட்ட சொல்லியிருக்கான். இவன் சொல்றதுனால அது உண்மையாயிருப்பா? அது உண்மையு தெரிஞ்சதுனாலதான் அந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணன் அவமானம் தாங்காம ஊரை விட்டே ஓடி போயிட்டான். என்ன என்ன, அது கிடக்கட்டும். இந்த ஆளுக்கு ஒரு தொழிலும் கிடையாது, ஒரு வேலையும் தெரியாது. இப்படி ஆடம்பரமா பீஸ் பீஸா துணி எடுக்கிறான், செலவு பண்றான். எங்க இருந்து கிடைக்குது பணம்? ஏதாவது என்ன இழுக்கிற? இவனுக்கு பணம் கிடைக்க வேற வழி? பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. நெருங்கி அடிக்க கூடாது, தள்ளி அடிக்கணும். அடிச்சு போட்டா எல்லாத்தையும் பரவாயில்ல, நான் பாச்சுட்டேன். அடி வாங்கினவன் ஒரு ரூபாய் கூட. ஆமா, பிரச்சாரத்தை ஒழுங்கா நடத்துறீங்களா? அதான் இண்டு இடுக்கு மூல முடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலயும் நடத்திக்கிட்டு தானே கீரோ. ஓகேலாம், அப்ப ஓடி ஆம்பி என் காலில் விழுந்து என் பொண்ணை கட்டிக்கோ 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 அலறணும். என்ன படிச்ச குரோ? ஓகேலாம், அவ பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? நாலஞ்சு நாளைக்கு முன்னால மதுரையில இருந்து பிஏ படிச்ச பையன் ஒருத்தனுக்கு அவளை பார்க்க போறதாக நியூஸ் கிடைச்சதுங்க. பார்க்க விட்டுட்டீங்களா? அவன் யாரு, அவன் குடும்பம் எப்படிங்கறத விசாரிச்சு நாங்க நாலு பேரும் நாலு விதமா நாலு மொட்டை கெடுதாசி எழுதிருக்கோங்க. வெரி குட், வெரி குட். இதுக்காக தான் படிச்ச கூட்டத்தையே சம்பளம் குடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காப்பி இருக்கா? ஒருத்தரா படிங்க குழு குழுன்னு கேக்குறேன். இந்த லெட்டரு அந்த மாப்பிள்ளையோட கைக்கு கிடைக்கிற மாதிரி நேர அவ விலாசத்துக்கு எழுதியிருக்கு. நேரடி தாக்குதல். ஆமா, நல்ல போராட்டம். படி. அன்பு சகோதரா, உன் படிப்புக்கும் பணத்துக்கும் பருவத்துக்கும் எத்தனையோ பண்புள்ள பெண்கள் காத்திருக்க. என்ன அழகா இருக்கா? எந்த கிட்டா இருந்த? வாழ்க்கையில் நீ பண்பு கட்ட ஒரு பெண்ணை மணந்து கொள்ள துணிந்தது ஏனோ? ஐயோ, உன் தாய் தந்தையர்கள் உனக்காக பார்த்திருக்கும் கோகிலா ஏற்கனவே ஒரு கட்டழகனுக்கு உடலால் மனைவியானவள். இந்த உண்மை வெளியானதும் அவள் உடன் பிறந்த சகோதரன் ஊரை விட்டே ஓடிவிட்டான். இந்த பாயிண்ட்லதான் மாப்பிள்ள சாய போறான். நல்ல டைலாக். இந்த மூன்று ரூபாய் வச்சுக்கோ. படி படி சட்டு படி. இது நூற்றுக்கு நூறு கலப்படமற்ற உண்மை. அடி அந்த நீ படித்தவன் ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு இந்த காரியத்திற்கு சம்மதிக்க மாட்டாய் என்று நம்புகிறேன். இப்படிக்கு உன் எதிர்கால வாழ்வின் நலத்தை விரும்பும் உடன் பிறவா சகோதரர். எங்கெங்க வச்சு திணிச்சிருக்கிறேன்? பிரச்சாரம் பண்றது நாங்க தான்.
பிக்பாக்கெட் அடிக்கிறது நாங்கதான், அடிமதப்படுறது நாங்கதான், எல்லாத்தையும் சமாளிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து கொட்டுறோம், எல்லாத்தையும் நீயே துடிச்சுக்கிட்டு போறீங்க. தலைவன்னா என்னடா அர்த்தம்? மூளைடா. என்ன மூளையப்பா? என்ன மூளையாடப்பா? உனக்கு என்னடா தெரியடே? அந்த கோகிலா பாவம் ஒண்ணும் தெரியாது, அப்பாவி பொண்ணு, அதுக்கு எனக்கு சிநேகிதம் இருக்குன்னு ஊரே நம்ப வச்சிருக்கல. அப்படின்னா உண்மையாவே உனக்கும் கோகிலாவுக்கு சம்பந்தமே இல்லையா? ஏதாடே நீங்க எல்லாம் என்னோடயே இருக்கிறீங்க, உங்களையே நம்ப வச்சுட்டனே. அதான் தலைவன் மூளைன்னு சொல்றது. என்ன சாப்பிடுவீங்க? நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகவே கூடாது. என்ன என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்க? வா. இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க சகந்தலா. அது என் தங்கச்சி, தெரியுமில்ல? சகந்தலா உள்ள போய் கொஞ்சம் பழம் கொட்டுவாமா. என்ன சமாச்சாரம்? என்ன கரையத்துக்காக வந்திருக்கீங்க? நம்ம காலேஜ் பழைய மாணவர் மன்றத்தின் ஆண்டு விழா நெருங்கிடுச்சு. அது இந்த வருஷம் நாங்களெல்லாம் ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம். ஓ, அப்படியே நடத்தலாம். ஆமா, சிறப்பான எப்படி? விழாவுக்கு தலைமை தாங்க நம்ம ஜில்லா கலெக்டர் மனைவி அழைக்கிறதா ஒரு திட்டம். வெரி குட், வெரி குட். ஆமா, ஏற்பாடு செய்துட்டீங்களா? என்ன கோகிலா, நீ வராமல நாங்க போய் கூப்பிட முடியும்? யார் கூப்பிட்டா என்ன? அப்படி இல்ல கோகிலா, நீ வந்தாத்தான் சாமர்த்தியமா பேசி இந்த காரியத்தை முடிப்ப. நானா? என்னத்தான் எல்லாரும் லூசுன்னு சொல்றாங்களே. சரி சரி, சாப்பிடுங்க. இப்ப நாங்க முக்கியமா இங்க வந்த விஷயம் என்னன்னா, இந்த விழாவை நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படும். அதை நீங்க முதல்ல ஒரு 500 ரூபாய் டொனேஷன் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சுட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பார்த்து. அடக்கி வைக்க முடியல, மத்தவங்களை அடக்க வந்துட்டாரு. அப்படி கேளுங்கடா,
அப்பதான் ரோஷம் வரும் அந்த ஆளுக்கு. ஏயா என்னையா பேசுற நீ? பின்ன என்னையா? இந்த தெருவில் இத்தனை வீடு இருக்குல்ல, எந்த வீட்டுக்கு முன்னாலேயாவது இந்த காளி பசங்க உட்கார்ந்து கத்துறானுங்களா? ஏயா உங்க வீட்டுக்கு முன்னால சுத்தி சுத்தி வர்றானுங்க. என்ன காரணம்? அவன் தான் சார் என் பொண்ணை பத்தி தப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் கேஸுக்கு போற ஆதாரங்கள் வேணும். உங்க பொண்ணுக்கு ஏதாவது லவ் லெட்டர் இருக்கணும். இல்ல, பத்திரிகையில தவறான செய்தி ஏதாவது கொடுத்துருக்கானா? இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த போட்டோ ஏதாவது இருக்கும்? என்ன சார் கேள்விலாம் கேட்டுருந்தீங்க? இதை நான் கேட்கல. இந்த கேஸ நான் கோர்ட்டு கொண்டு போனா இத்தனை கேள்வியும் ஜட்ஜி என்ன பார்த்து நாளை கேட்பார். அப்படி கேட்டா என்ன சார், நான் குடிச்சுட்டு வந்திருக்கேன், நீங்க ஆனந்தமா பாட்டு பாட்டுருக்கீங்க. அவனை கூண்டு நிறுத்தி கேட்க வேண்டிய மடக்க மடக்க கேட்டீங்கன்னா உண்மையை கேட்குதானா? கரெக்ட். அவனை மாத்திரம் நான் கேட்டு விட்டுற முடியுமோ? நம்ம குழந்தைய கூண்டுல ஏத்தி ஏமா உனக்கும் பரதனுக்கும் தொடர்பு உண்டுன்னு சொல்றானே, அவன் சொல்றது உண்மைதானான்னு கேட்கணும். கேட்கலாமா? குழந்தையில இருந்து பார்த்து பழகிறவனாச்சு, என்னால கேட்க முடியுமோ? போகட்டும், இந்த விஷயத்த கோர்ட் வரைக்கும் கொண்டு போலாமோ? இதுக்கு முடிவு தான் என்ன சார்? ஆறு மலையை தாண்டி ஏழாவது மலையில இருக்கான் பாருங்க, அவன் பார்த்துட்டு போறான். இந்த பாருங்க, கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைய வெளியே தெரிவு போகலாம், ஜாக்கிரதையா பாத்துங்க. பாருங்க, அதட்டி சொல்லாதீங்க, அவன் கேட்க மாட்டா, இன்னும் குழந்தைதான். அன்பா சொல்லுங்க. நல்ல குழந்தை, நல்லா வச்சு தரேன். நான் கூட்டத்துக்கு போகலையே, வேற எங்க போறேன்? கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வர போறேன். அவங்க கிட்ட சொல்ல நான் ஒன்னும் குடிமொழி போகாது. தயவு செய்து நீ வீட்லயே இருக்கா. சகுந்தரா, அது கிட்ட நம்ம பேச்சு உனக்கு. அம்மா, நீ எங்க வேணாலும் போம்மா. பாத்தியா, அப்பாவும் சொல்லிட்டாரு, பெரிய தெரிஞ்ச மாதிரி பேசியே. அப்பா, நான் சின்ன கார எடுத்துக்கிட்டு போவா, பெரிய கார எடுத்துக்கிட்டு போவா? எதோ ஒண்ணு எடுத்து போம்மா. தேங்க்யூ. நீங்களும்ீங்க நீ நிஜமாவே கெட்டு போயிருந்தா நான் நிம்மதியா செத்திருப்பேன். நிம்மதியா செத்திருப்பேன். கெட்டு போக கூட தெரியாம கெட்ட பொண்ணுங்கிற பைய சுமந்து நிக்கிறிய. உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா சாகிறது? இத்தனை மாப்பிளைங்க வந்தாங்க, ஒத்தனாவது உன்னை கட்டிக்கிறது ரெடியா இருக்கானே, ஏன் வேண்டாங்க? அவங்க நினைக்கிற மாதிரி நான் அழகா இல்ல போல இருக்கு. அடச்சே, உன் அழகு நான் கேடு, அதனால வந்து வேறான இதெல்லாம். நீ அழகா தான் இருக்க. ஐயோ, உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ தெரியலையம்மா. இந்த உலகத்தை உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன் பாரு. சரி போட்டோம், இன்னைக்கு செங்கல்பட்டுல இருந்து யாரும் உன்ன பாக்கத்துக்கு வர்றாங்க. நீ எங்க வெளியே போவ? வீட்டையே கடை. எப்பப்ப வருவாங்க? அட, எப்பாவது வரானுங்க உனக்கு? இல்ல, அதுக்குள்ள அங்க போயிட்டு என்ன பாது? பழக்கம், நல்ல பழக்கம். பாவா சாப்பிடலாம்.
ஒரே ஒரு கவலம், நல்ல நெல்லூர் சம்பாவில வடிச்ச சாதம், அதுல கொஞ்சம் பசுமோர், ஒரே ஒரு மாவடு, இல்லன்னா இவ்வளவு காஞ்ச நார்த்தங்கா ஒரு கிடைச்சதுன்னா. என்னப்பா என்ன தேங்க வச்சுட்டேன், வரலையாப்பா வேற வழி இல்லைங்கிறப்ப தினம் மதியானம் பண்ணி எடுக்கிறதா ரவி.
அசைக்கு. உனக்கு பசிக்குது, நீ சாப்பிட போற, நீ சாப்பிட்டுட்டா எனக்கு வாங்கிட்டு வந்த. சாப்பிட வீட்டுக்கு வரலனா எப்படி தூக்கம் வரும்? ரவி, ரவி, திங்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு வேளை தானே, அது காலகாலத்துல வந்து சீக்கிரம் சாப்பிட கூடாது? அது சரி சரி, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். பாத்தியா ரவி, எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சாலும் இப்படி அக்கறையா கவனிப்பாங்களா? உலகத்துல ஆண்களை கவனிக்கிறது ரெண்டே பேர், ஒன்னு தாய், ரெண்டாவது மனைவி. தாய விலை கொடுத்து வாங்க முடியாது, ஆனா மனைவிய விலை கொடுத்து வாங்க முடியும் நினைக்கிறியா? சந்தேகம் என்ன சொல்லு. இன்னைக்கு மத்தியானம் ஆபீஸ் கேன்டீன்ல பொண்ணு தென்னிந்திய சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்க. ஆமா, நீ கூட ஒரு மாதிரியா பார்த்து ரசிச்சுட்டு இருந்திய. ஆமா, நீ ரசிச்சது சாப்பாட்டை மட்டும்தான். அதெல்லாம் பேசப்பட, யாராவது வயிறு நிறைய சோறு போட்டா தின்னு அந்த பழக்கம் வழக்கம் மூச்சு விடக்கூடாது, இது வரைக்கும் கிடையாது. சரிப்பா, சாப்பாட்டு பிரச்சனைக்காகத்தான். அதே பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா, நீ சம்மதிக்கிறியா? அது சரி, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கிறியா? அது நீ பார்த்த பார்வையில நான் மத்தியானமே சம்மதிச்சிட்டேன்ப்பா. சம்மதிச்சிட்டியா? அப்படின்னா நீ எது கெடுத்துல வேணாலும் தாலி கட்ட சொல்லி கட்டுறேன். அப்படியா? சாப்பாட்டு கவலை தீர்ந்துட்டா. அடி மூலத்து சார், அடி. வணக்கம் சார். அட, அதுக்குள்ள வணக்கத்தை கத்துக்கிட்டியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலை ஒப்படைக்க போறேன். சொல்லுங்க சார். ஓவர் டைம் எடுத்துக்கிட்டாலும் செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். ஓவர் டைம் எடுத்து செய்யறதுக்கு ஆபீஸ் வேலை இல்ல, என்னுடைய சொந்த வேலை. எதுவா இருந்தா என்ன சொல்லுங்க சார். சொல்றேன், ஆனா நான் சொல்ல போறத எந்த வகையிலயும் நீ தவறா எடுத்துக்கிறது இல்லைன்னு உறுதிமொழி கொடுத்தா சொல்றேன், இல்லாட்டா. அடட, நான் உங்களை அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். நீங்க தாராளமா சொல்லுங்க. சொல்றேன், கொஞ்சம் உட்கார்ந்து பேசுமா? என் ஃப்ரெண்டு ரகு இருக்கானே, ரகு. நம்ம ஆபீஸ்லயும் நல்லா இருக்கு. அவன் இன்னைக்கு மேனேஜர் இருக்க வேண்டியவாமா? அவருக்கு கிடைச்ச மேனேஜர் வேலையை தான் உங்களுக்கு கொடுத்தாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், அவர் ரொம்ப நல்லவர். அப்படிப்பட்ட நல்லவனுக்கு நாம ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செய்து வைக்கணும். செய்வோமே, என்ன செய்யணும்? அதாவது ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமானதும் முதன்மையானதும் எது? சாப்பாடு தானே? ஆமா சார். தென்னிந்தியர்களான எங்களுக்கு வழக்கமான சாப்பாடு என்ன தெரியுமா? தெரியுமே, சாதம், சாமார், வடை, ரசா, பாயசம். ரசா, வடை, பாயசம், அது எதுக்கு விட? வேளா வேளைக்கு மோர் சோறாது கிடைக்க வேணா? கிடைக்கணும் சார். அது கிடைக்காம இங்க கிடைக்கிற சப்பாத்திய தின்னு தின்னு நான் ஒரு வகையா சமாளிச்சுட்டு இருக்கிறேன்.
அவனுக்கு வயிற்று கோளாறு ஏற்பட்டு பல நாள் பட்டினி. ஐயோ பாவம். பாவம் இல்லையா? அதனால தென்னிந்திய உணவு அவனுக்கு உடனடியாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும். எப்படி? இங்கதான் கதை கேட்கிறேன். நம்ம ஆபீஸ்ல வித்தியாசம் நினைக்கக்கூடாது. இல்ல, ஒரு தென்னிந்திய பொண்ணு மங்களம் வித்தியாசம் நினைக்க கூடாது. இல்ல, அந்த மங்களத்தை வித்தியாசமா நினைக்கவே கூடாது. இல்ல சொல்லுங்க. அந்த மங்களத்தை நம்ம ரகுவுக்கு சாப்பாட்டுக்காக வித்தியாசமா நினைக்க கூடாது, கல்யாணம் செய்து வச்சிடலான்னு நினைக்கிறேன். நல்ல காரியம் தானே சார். ஆமா, இதுல நான் என்ன செய்யணும்? இங்கதான் இருக்கு சுறுசுறுப்பு. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மங்களத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். அவ நம்ம ரகுவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாளா? ஆனா அவ சம்மதிச்சாலும் அவங்க குடும்பத்தார் ஒத்துக்கிறாங்களா? ஏன்னா இவர் பொம்பளை பிள்ளை, தாராளமா போய் அழகா விசாரிச்சு வரலாம். எங்களால முடியுமா? நாளைக்கு இதே டைமுக்கு இங்க வாங்க சார். வந்தா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொல்லிடுறேன். சும்மா சொல்லப்படாது, நல்ல பதிலா இருக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. கெட்ட படிக்கணும் கதைய. முயற்சிக்கிறேன் சார். என்ன சின்ன சந்தேகம்? என்ன என்ன சந்தேகம்? வாங்க. என்ன என்ன சந்தேகம்? கல்யாணம் ரகுவுக்கு தானே? நான் தீந்தம்போ. ரகு தாமா கல்யாணம், நீ கதையை மாத்தி தொலைக்காத. போகும்போது ரகு 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 ரகுன்னு சொல்லிட்டே போ. ரகு ரகு போ. சரி வா. டே வா சொன்னா விட்டு விட்டன பாரு. வா வாடா. வா 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 வாடா. வா 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 வா.
உன்னை பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டியா? ஆமா சத்தியமா. எதுக்காக பாக்கணும்னு நினைச்ச? அந்த விஷயத்த தட்டுப்பட்டுன்னு சொல்லு. உடம்புலாம் அனுபவமா இருக்கு. சீக்கிரத்துல எங்க அப்பா என்ன பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. நீதான் வந்து உங்ககிட்ட தவறி போயிட்டேன்னு எல்லாருகிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கியே. சொல்லிக்கிட்டு தான் இருக்க. என்ன சொல்லிக்கிட்டு தான் இருக்க? என்ன பொய் தான் நம்ப முடியாது. அதனால என்ன? அதனால என்ன? என்ன நீ என்ன சொல்றீங்க? என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே. மழை மாதிரி என்ன பக்கத்துல வச்சுக்கிட்ட சொல்றேன். நான் தயாரா இருக்கிறேன். இப்பவே தட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் கோக்கில உன்னை எனக்கு பிடிக்கலையே? மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே அதெல்லாம் உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. என் மனசுல சொல்லட்டுமா? சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிடுவேன். சொல்லிடுனா வந்து உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்க? பயமா இருக்கு. பயமா இருக்கு. அது கல்யாணம் பண்ண சரியா போடுது. எப்பப்பா இன்னும் பயப்படுவாப்பா? நான் சொல்றது கேட்கணும். நீ கெட்டு போவாமே உனக்கு கெட்ட பேர் வந்துருச்சு இல்ல ஊர்ல? ஆமா அதுக்கு நீ தானே காரணம். நான் தான் காரணம். நான் உனக்கு இப்ப நல்ல பேர் உண்டாக்குறேன். நல்ல பேர் கெட்டு போனா அப்புறம் எப்படி நல்ல பொண்ணு சொல்ல வைக்க முடியும்? நான் இல்ல சொல்ல வைக்கிறேன். நீ சீக்கிரம் கெட்டு போட்டு. ஆமா ஒரு நல்ல பொண்ணு எதுக்காக கெட்டு போனோம்? சத்தியா கெட்டு போனோம்னு நினைக்கிறவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க. ஆமா ஏன் நீ என்ன உருப்பட மாட்டேன்? இத சொல்ல மறந்துட்டேனே. வணக்கங்க. வாங்க வாங்க உட்கார. உட்கார்றதுக்காக நாங்க இங்க வரல. என்ன இப்படி பேசுறீங்க? அந்த காளி பைய வரதனுக்கும் உங்க பொண்ணுக்கும் முடிச்சு போட்டுதானே இந்த உலகம் பேசிக்கிட்டு இருக்குதானே? அதை நம்பிதானியா நீங்க இந்த பக்கமே வராம இருந்தீங்க? உள்ளபடியே இந்த தேதி வரைக்கும் ஊர்ல கூட நாங்க நம்பவே இல்லை. இன்னைக்கு கண்ணுக்கு நேரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்புறாங்க. என்ன பாத்தீங்க? உங்க பொண்ணும் அந்த வரதனும் கடற்கரையில அதுவும் சனிமையில தமாஷா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா ஐயா, இவ்வளவு தூரம் சொல்றோம் மனுஷன் கேட்டுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேற என்ன செய்வார்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரோஷம் வேணும், மானமும் வேணும். இந்த மாதிரி பொண்ணு எனக்கு பிறந்திருந்தா வெட்டி பறி கொடுத்திருப்பேன் பாரு. பெரிய மனுஷன் இவர்கிட்ட சொல்ல வந்த பாருங்க. வாங்க. நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். என்ன கொண்டாலும் போக மாட்டேன். அப்பா இந்த விளையாட்டு துப்பாக்கி எப்பப்பா வாங்கினீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா ஏன் பாடுறீங்க? சொல்லுட்டாங்கப்பா. அப்பா நான் உனக்கு செஞ்சு கேட்டுக்கிறேன். சரியாம்மா? என்னப்பா? கொஞ்ச நாள் என்ன நிம்மதியா அழ விடு. ஏன் நிம்மதியா அழணும்? அப்பா ஏன் பாடுறீங்க? எதுக்காக பாடுறீங்க? அக்காவை கொல்ல விடாம தடுத்துட்டேனா? அண்ணன் ஊரை விட்டு ஓடி போனதுனால ஊரா சுமத்திய பழி உறுதியாயிடுச்சு. இப்ப அக்காவை நீங்க கொண்டுட்டீங்கன்னா உண்மையிலேயே அவ கலங்கப்பட்டவ. அதனாலதான் பெத்த தகப்பனே அவமானம் தாங்க முடியாம பொண்ணு கொண்டுட்டான்னு பேசுவாங்க. களங்கம் இல்லாத உங்க பொண்ணு களங்கப்பட்டவளா நிரூபிக்கணும்னு உங்களுக்கும் ஆசை இருந்தா அவளை கொண்டுதானா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும். வேண்டாம்ப்பா, அதை விட என் பொண்ணு கெட்டு போனவரான்னு நடு தெருவில் நின்று நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆயிரம் துப்பாக்கி சாதிக்க முடியாதது, அந்த ஒரு வார்த்தை சாதிச்சு. ஏன்னா நீங்க பெற்றவர் இல்லையா? சொல்லுங்கப்பா, போய் சொல்லுங்க. போங்க. கொஞ்சம் கெட்டு போயிடு, அப்புறம் எல்லாரும் நல்ல பொண்ணு சொல்ல வைக்கிறேன்னு சொன்னான். நானா ஏன் உனக்கு இந்த புத்தி? ஒரு நல்ல பொண்ணு எதுக்காக கெட்டு போனோம்? சத்தியார் கெட்டு போனோம்னு நினைக்கிறவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க. ஏன் நீ என்ன உருப்பட மாட்டேன்னு சொன்ன?
எப்படி சொன்ன? கோமா. ஏப்பா, நான் சொன்னது கரெக்ட் இல்லையா? கரெக்ட்ப்பா, ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட்ம்மா. எனக்கு இப்பதானே தெரியும். நல்ல வேளை நான் சொன்னது எதையும் அங்க சொல்லையா? எனக்கு தான் தொண்டையே அடைச்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்படியே சார், நான் கூட எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்குவேன் சார். அட என்ன மணி, நீ கத்துக்கிட்டா மறந்து போனா எனக்கு என்ன? நீ போ சார், கேளுங்க சார். டைப்ரைட்டிங் கூட சீக்கிரமா கத்துக்கிட்டேன் சார். தெரியுமா, நான் அன்னைக்கே பாத்தனே லீவிங் லவ்விங் ஆச்சு, அன்னைக்கே தீர்த்துக்கிட்டேன். நீ சீக்கிரமா கத்துக்கிட்டு இருப்பேன்னு. அது தவறுதான் சார், ஆனா சமையல் சீக்கிரமா கத்துக்குவேன். என்ன சமையல்? வேலைக்காரன் கையில சாப்பிடுறதுக்கும் மனைவி கையில சாப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் நான் வந்து அப்படியே போடுறேன். எப்படி எப்படி போடுறேன்? விரும்பலமா? நான் அவரை விரும்பல. அண்ணன் தம்பி இருக்காங்களா? இல்ல. அதனாலதான் நீயே சம்பாரிச்சு உங்க அப்பாவுக்கு போடுறியா? ஆமா. அதனாலதான் நீயா உன் இஷ்டப்படி மாப்பிள்ள தேடிக்க ஆரம்பிச்சுட்ட? என்ன பாரு, ஏதாவது அறியா பிள்ள மனசுல உள்ளதை வஞ்சம் இல்லாம பதாரம் வெளியே சொல்லிடுச்சு. விட்டுறது போட்டு பாருங்க, மன்னிக்கிறது இருக்கட்டும். அந்த பொண்ணை தினமும் நீ ஆபீஸ்ல உத்து உத்து பாக்குறீல்ல, முறைச்சு அந்த பொண்ணு ஃபைல் கொண்டுட்டு வரும்போது நீ கையெழுத்து போடும் போதெல்லாம் அது பாக்குறியா இல்லையா? பாக்குறீல்ல அப்படின்னா அந்த பொண்ணை நீ விரும்புற இல்ல? இது எப்படி அது பக்கத்துல உண்மைய சொல்லி விரும்புற இல்ல? ஆமாப்பா, நீ அந்த பொண்ணை விரும்புற, அந்த பொண்ணு ஒன்ன விரும்புது. அப்படித்தான் முடிச்சு விடுற, முடிச்சு விட்டுறேன். வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொன்ன? அப்பா. உங்க அப்பா கிட்ட நேர்ல வந்து பேசுகிறேன்னு சொல்லு. எப்போ? ரெண்டு நாள் பொறுத்து வருவா. ரெண்டு நாளா? ரெண்டு ஏன், நாளைக்கே வரவா? கேஷு ரொம்ப சீரியஸ் தான் போல இருக்கு. எப்பா நீ ஏன்டா எப்பா திரும்ப? ஐயோ ஏன் பேசுறேன் ரவி, இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது முடிச்சு வச்சிடறேன். ஆனா உங்க அப்பா அம்மா குடும்பத்தாரெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க? உன்னுடைய உருவத்துல தான் இருக்காங்க. ரகு, நீ இல்லாட்டா இந்த உலகத்துல நான் அனாத. அம்மா, லதா, லதா யாரோ கதவு தட்டுறாங்க, போய் பாருமா. அம்மா, அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? அவரு சம்மதம் சொல்லிட்டாரா? அவங்க உங்க ரெண்டு பேருடைய நட்பு குணம் எல்லாத்தையும் லதா என்கிட்ட சொன்னா. மாப்பிள்ள அவர் தானே? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் வெக்கப்படுறதுல இருந்தே தெரியுதே. அவன் கொஞ்சம் ஜாஸ்தியாவே வெக்கப்படுவான். லதா எல்லாம் உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன சமாச்சாரத்தை பத்தி தங்களுடைய அபிப்பிராயம் என்ன? என் அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு முன்ன என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி சொல்லி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லையா தின்ன, தெரிஞ்சுக்கணுமே. சொல்லு. நான் ஒரு மராட்டியன். அது தெரியும். என் தகப்பனுடைய தொழில்துறை எல்லாம் மெட்ராஸ்ல தான் நடந்துகிட்டு இருந்தது. பட்டணத்துல நான் படிச்சதும் அங்கேதான். ரொம்ப நெருங்கி வந்துட்டாரு. அப்புறம்
பூரா விஷயத்தையும் கேட்டீங்கன்னா நான் நீங்களாவே இருப்பேன். தங்கமா போச்சு. அப்புறம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கும் ஒரு தமிழ் பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டது. அதனால எவ்வளவு எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்புகளை கண்டு நான் கூட கொஞ்சம் பயந்தேன். ஆனா அந்த பெண்ணும் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நான் ஒருத்தரை காதலிச்சேன், என் உயிரே போனாலும் சரிதான், நான் அவரை தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு சொன்னேன். எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது. நான் கலப்பு மனம் செய்துக்கிட்டேன்னு எங்க இனத்தாரெல்லாம் எங்க குடும்பத்தையே விலக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். லதா பிறந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவங்க அம்மா கண்ணை மூடிட்டாங்க. ஆனா அவங்க ஆசையெல்லாம் தன் மகளை ஒரு தமிழ் பையனுக்கு கொடுக்கணுங்கிறது தான். அந்த அம்மாவோட மனம் போல மாங்கல்யம். அவங்க ஆசை நிறைவேற போகுது. அப்ப இந்த சம்பந்தத்துல உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஐயோ கேட்கணுமா? அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப மகிழ். அப்படி போடுங்க, அப்படி போடுங்க. எடுத்துக்கங்க, எடுத்துக்க. இருமா, இன்னொரு விஷயம் என்ன, எனக்கு இந்த வீட்டை தவிர வேற எந்த விதமான சொத்து சுகமும் கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சொத்து சுகம் இருந்தா ஏன் லதா வேலைக்கு அனுப்புறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இங்கேயே வந்திருக்கு. நானும் இன்னும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன். லதாவுக்கு அண்ணன் தம்பிங்க கூட கிடையாது. பாருங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் லதாவுக்கு அண்ணன் இல்லைன்னு சொல்லுங்க. நானும் ஆயி சூப்பரா அவங்க கூடவே இருக்க போறேன். லதாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அதை பூரா நான் செய்யறேன், நம்புங்க. தம்பி தம்பி, நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். சரி, என்ன ஏக்காக மாமனார் காலில் உழுவு, என்ன கடவுனாக்குறீங்க? போ போ உட்காருங்க, சொச்சல நடக்கட்டும். ரகு, என்னங்க? லதாவுக்கு அவங்க தாயார் என்னப்படி ஒரு தமிழ் பையனோட கல்யாணம் நடந்தா பூனாவில் இருக்கும் மகா கணபதி கோவிலுக்கு வர்றதா பிரார்த்தனை. ஓஹோ, இப்ப நீங்க பூனாவுக்கு போனீங்களா? அதுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் முடிட்டு ஏற்பாடு பண்ணுவோம். நானும் உங்க மருமக பிள்ளை எதுக்காக இருக்கோம்? உங்களை எங்க வேணாலும் அனுப்புறோம். நீங்க வாங்க, நீங்க வாங்க சொல்றேன். அவ்வளவு நல்ல தூக்கமா? அம்மா, வண்ணம் எந்திரிச்சனா? இதை எழுப்பிடப்பறேன். முதல்ல அவனப்ப எழுப்பு. அவன் தூக்கத்துல பெரிய சக்கரவர்த்தி, நல்ல சித்தரசன் தான். போ எழுப்பு, எழுப்பி முதல்ல காஃபியை கூட அவனுக்கு. அண்ணா, அண்ணா, நீயாமா? இந்தாங்க காசு, நானே தான். ரவி, டேய் வணக்கம் பாருடா. எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்து வேலைக்காரன் வச்சாலும் இந்த அழகு வருமா? காலையில எழுந்திருச்சு குளிச்சு முழுகி லட்சணமா அன்போடு அண்ணான்னு கூப்பிட்டு காசி கொடுக்கறாப்பா, இதனுடைய ஆனந்தமே ஆனந்தம். அண்ணா ஆபீஸுக்கு போக வேண்டாம், சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க. வெண்ணி ரெடியா இருக்கு, டிபன் எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் தயாரா இருக்கப்பா. நீ சீக்கிரம் குளிச்சு வா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு டிபன். இதோ இதோ வந்துட்டா. பை பை, வா வா, எல்லாம் ரெடி பண்ணு. வாப்பா வாப்பா, ஐயா வா, உட்காரியா. என்ன அப்புறம் நாளை குடும்பம்னா குடும்பம் தான், எப்படி பிடிச்சிருமா? பண்ணுங்க, கேன்டீன்ல போய் சாப்பிடுவோமே. நன்றாவி கடை வாங்கி பட்டினி கல்யாணம் பண்ணி சப்பாத்தியா? அம்மா என்னம்மா அநியாயம்? அண்ணா இத தவிர வேற ஒண்ணும் எனக்கு செய்ய தெரியாது. பாரு, இந்த பொண்ணுக்காக அரிசியில இருந்து அம்மி கொலை வரைக்கும் நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். சப்பாத்தி அம்மி கொலை சட்டியா?
இன்னிலிருந்து எனக்கு நாலு நாள் லீவ். ஊர் கூட போறியா? இல்ல இல்ல, இந்த பொண்ணுக்கு நாலு நாள்ல தமிழ் சமயம் வரவழைச்சுறேன். நாலு நாள் லீவ் லெட்டர் நீயே எழுதிக்க போறியா? சரி, சாப்பாட்டுக்கு வந்து வந்துடுறப்பா. போ, உன் கையை வச்சு சாப்பாடுல போற. போ. இல்லையே, நான் செய்யற அந்த கவனமா பாத்துக்கிட்டு இருந்து அதே மாதிரி நாளைக்கு செய்யணும் தெரியுமா? முதல்ல சோறு வடிக்க கத்துக் கொடுக்குறேன். அரிசி அதே பாத்துக்கிட்டியா? இதுக்கு பேர் தான் அரிசி களையறதுன்னு சொல்லுவாங்க. அரிசி களையறது இல்ல, அரிசியில இருந்து கல்ல களையறது. ரெண்டி ஒன்னா சேர்த்து போட்டின்னு அப்படி வாங்க. கவனமா பாத்துக்க. மூஞ்சில கறி, மூஞ்சில கறி இல்லாம எலும்பா இருக்கும். குப்பு அரடா சமையல கவனிக்க சொல்ல மூஞ்சி கவனிச்சு வாயாது. என்னது? மிர்ச்சி. நல்லா மிரிச்சு, தையா தையா மிரிச்சு. மிளகா மசாலாவுக்கு பவுடர் மிளகா போட்டா நல்லா இருக்காது. இது போட்டாதான் கார சாரமா இருக்கும். நாளைக்கு நீ தானே செய்ய போற, பாத்துக்க. நாளைக்கு நீ செய்ய ஏமா ஓடுதியா? தும்புறிய ஆச்சியா? ஐயோ என்ன, வெரி குட். இப்படிதான் பாத்தியா? இது ரெண்டு சாம்பாருக்கு, இது கூட்டுக்கு, இது பொரியலுக்கு. முதல்ல பதார்த்தத்தை கொட்டி வேக வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டணும். அதுக்கப்புறம் தான் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். பெருக்கும் எப்படி நம்ம பக்கத்து சாப்பாடு என்ன மூஞ்சி மாறி போச்சு? சாப்பாடு நம்ம பக்கத்து சாப்பாடு தான், நம்ம பக்கத்து வாசனை இல்லையாப்பா. வாசனை என்னப்பா? மரக்கறி பதார்த்தம் தானப்பா. அது கரெக்ட். அது வாசனை, வாசனை என்ன குறையுது உனக்கே தெரியல? தெரியலையே. சொல்லி எடுத்துமா. என்ன சப்பாத்தி? சப்பாத்தியாப்பா? இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தினா சொல்லித்தான தீர வேண்டியது. இதுல என்னமோ ஒரு முக்கியமான குறை இருக்குப்பா. என்ன? என்னது? புரிஞ்சு வச்சு. என்ன என்ன இதப்பா? நீ இப்ப சாப்பிட்டாரு பாரு, நம்ம பக்கத்தே கொண்டு வர. சாப்பாடு வசதியா? இந்த புடவக்கத்தால கோளாறுதான் சாப்பாட்ட நம்ம வாசனை அடிக்கல. திரும்ப அந்த பக்கம் வேற திரும்ப. செய்வன திருந்த செய்யன்னு சொல்லியிருக்கான். அம்மா எப்படி ஏங்கடாமா? பூ வச்சுக்கிட்டா இப்படி லட்சணமா வச்சுக்கணும். குதிரலாட மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்க கூடாது. ஐயா இது என்ன பொட்டு? அது வர வர பொட்டு பேப்பர்ல கட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சுட்டீங்களா? கரெக்ட். எங்க விபூதி? எங்க குங்குமடு? குங்குமடு சும்மா அப்படி காம் 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 காம பொட்டு வச்சுக்கிறதா இருந்தா கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நிறைய வச்சுக்கணும். ரெடிமேட் போட்ட மாட்டிக்க கூடாது. பெண்கள் அலங்காரம் பண்ணிட்டு போனா ஆம்பளைங்களுக்கு மரியாதையும் பக்தியும் உண்டாகணும்.
மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் எங்க ஊர். இப்ப நீ எங்க ஊர் தான், ஓடுவோம் புருஷனுக்கு முன்னாடி போய் நில் ஓடு. பாத்தீங்களா கொட்டு அண்ணன் வச்சு விட்டுச்சு, அண்ணன் போட்டு விட்டுச்சு. என்ன பண்ணா இப்போ எந்த ஊர்ல இருக்கலாம்? அமிர்தசரஸ். இல்லப்பா, இதெல்லாம் பாக்கும்போது நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இருக்குப்பா. இப்ப அந்த பொண்ணை கையால எதை போட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம ஊர் வாசன் அடிக்க போடு. சீக்கிரம் போடு. நாங்க சாப்பிடறதுக்கு முன்னால புடவையும் சடையும் சாப்பிட போல இருக்க. இந்த முந்தாடி எடுத்து சொல்லிட்டமா? முந்தாடி எடுத்து சொல்லிவிட்டேன். முக்காடு போட்டுக்க. இப்ப போட்டு இவரு பள்ளிக்கூடமே நடத்தலாம் போட்டிருக்கான். பசிக்கு சோறு போட்டு சீக்கிரம். பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டாண்டா சொத்து பத்து பணம் எல்லாம் கிடைக்கும். பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லித்தானே போட்டு வந்தீங்க. இங்க வந்து காசு பணம் என்னப்பா இது? பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா வங்காள கிடைக்கும்டா. என்ன கோயம்புத்தூர்யா, அப்பனும் மகனும் காதை கடிச்சுக்கிறீங்கள, விஷயத்தை துச்சி வையா இருங்க. வேற ஒண்ணும் இல்ல, பையனுக்கு பொண்ணை நல்லா பிடிச்சு போச்சு. பிடிக்கும். மத்த விஷயங்களும் எங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா ஒரு நல்ல நாடா பார்த்து சோசியருக்கு அச்சாரத்தை கொடுத்து போட வேண்டியதுதான். அது என்னன்னு விவரமா சொல்லுங்களேன். பொண்ணுக்கு 100 pounds நகை செய்து போடணும். சரி. சோடி தொங்கட்டா நெக்லஸ் வளையல் எல்லாம் வயிறுலயே போடணும். பையனுக்கு ஒரு வங்களா வாங்கி வைக்கணும். கல்யாண செலவையும் நீங்களே ஒத்துக்கணும். சரி. அதோட ரொக்கமா 1,00,000 rupees கொடுத்து விட்டீங்கன்னா கல்யாணத்தை சாம் சாம்னு நடத்தி விடலாம். ஐயா ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? கட்டின வேட்டியோட வெளியே போயிடுங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா அந்த ரொக்கத்துல மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ இல்லன்னு அவர் சொன்னபடி கட்டின வேட்டியோட போக தயாரா இருக்கேன் நான். நீங்க ஒண்ணு, சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த விவகாரம் எல்லாம் வராதுல்ல. அப்படின்னா நல்ல பொருள் நறுக்குன்னு விளையாயிடும். அப்போ நீங்க பெரிய பொண்ணு பத்தி என்ன அபிப்பிராயப்படுறீங்க? தரகரு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன சொன்னார் தரகரு? கொஞ்சம் இருமா, என்னையா சொன்னீங்க? நான் என்னங்க சொன்னேன்? ஊர்ல பத்து காவாரி பத்தி பேசுறத பத்தி சொன்னேன். அவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானே? இல்லாம குறைக்காது, அல்லாம குறையாது. நீங்க உட்காருங்க, நாங்க எல்லா விஷயத்தையும் சம்பந்திச்சுதான் இங்க வந்திருக்கோம். நீ உட்காருக்குள்ள, நீங்க கொஞ்சம் பழத்தை தாராளமா அள்ளி இறச்சிங்கன்னா நாங்க எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சு போறோம். அப்பா கொஞ்சம் உள்ள வாங்க. திரும்ப கொஞ்சம் வாங்க பண்ணு. ஏப்பா அவங்க கேட்டதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டினீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க பொண்ணு கெட்டவளா கெட்டவளான்னு அவங்க கேட்டாங்க, நீங்களும் ஆமா ஆமா ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க. ஏன்பா எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் வந்திருக்கோம்னு சொல்றாங்களே, அவங்க வீட்டுல போய் நம்ம அக்கா எப்படிப்பா நிம்மதியா வாழ முடியும்? வேண்டாப்பா, இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க போக சொல்லுங்க. என்னம்மா செய்ய சொல்லுங்க, இவங்களையும் விட்டுட்டா அப்புறம்? இல்லப்பா, நம்ம அக்காவோட குழந்தை உள்ளத புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நல்ல வாழ்வு கொடுக்க யாராவது ஒரு தெய்வ பிறவி வரத்தான் போறாங்க. அப்படி என் மனசுக்கு தோணுது. இந்த சம்பந்தம் வேண்டாப்பா, தயவு செய்து அவங்க போக சொல்லுங்க. அப்பா வருவாரு. அம்மா உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பையன் தானா? ஆமா. ஐயோ ஏமா, இன்னொரு பையனா இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுக்கலாம் பாருங்க. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்தோம், ஒரே வீட்ல இருக்கலாமே. நீங்க அது சரி. என்னப்பா பேச நின்னுட்டு இருக்கீங்க? உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுமா. நீயே போய் சொல்லுங்க.
என் தங்கச்சி செஞ்சது. அக்கா நீ போ உள்ள. ஏன் உள்ள போல? ஐயோ இத பாருங்க, உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது எங்க அப்பா இஷ்டம்னு சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டு வரலாம். கிளம்பும் போதே இரவுல வெகு நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு திரும்பணுங்கிற முடிவுலதான் போறேன். ஏன் அப்படி? இது புரியலையா உனக்கு? நம்ம ரெண்டு பேத்துக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படி செய்யறோம். நான் தப்பு பண்ணிட்டேன், நீயே தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புங்காது? நான் செய்துகிட்ட கல்யாணம் தான். இரவு பகல் எந்த நேரத்திலும் எல்லா வகையிலும் எங்களுக்குள்ள இருந்த இறுக்கமான நெருக்கத்தை இந்த கல்யாணம்ங்கிற ஒரு பிரச்சனை பெரிய இடைவெளி ஏற்படுத்திருச்சு. அவனுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய மனசு. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு ஒண்ணும் பெரிய மனசு இல்ல. எங்க அண்ணனுக்கு இருக்கிறது குழந்தை மனசு. நீங்களாவது அவரோட ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கீங்க. நான் இங்க வந்த கொஞ்ச நாளைக்குள்ள என்கிட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? உள்ளபடியே எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவரு ரகு அண்ணனை போல பாசம் வச்சிருப்பாராங்கிறது சந்தேகம் தான். நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருந்து கழிச்சு வர்றீங்கல்ல, நீங்க கொஞ்சம் சோர்ந்து வந்தா கூட எனக்கு எதுவும் தோணாது. ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டா செய்து வச்சிருக்க ஒரு நல்ல பெண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை செய்து வச்சிடலாம். ஆண்டவா, இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இதே மாதிரி இன்பமா வச்சு. ஐயா, பாரதி ஏக இந்தியாவை உருவாக்க நீ சொன்ன வழிகள் இதோ நடைமுறையில நடக்குதியா? தென்கோடியில பிறந்த ஒருவன், வடகோடியில பிறந்த ஒருத்தி, இந்த ஒருவனும் ஒருத்தியும் இதயத்தால் இணையும் போது அங்கே ஜாதி ஏது, மதம் ஏது, மொழி ஏது, அந்த ஐக்கியத்தை பிரிக்க வேற வழிதான் ஏது? ஐயா, உன் புகழ் வாழ்கையா. தமிழா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். ஆஹா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
நதியின் மீசை நிலவினிலே சேரன நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து கோடிகள் ஓட்டி விளையாடி வருவோம். புறத்து கோதுமை பண்டம் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டி அர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டி அர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரன நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து கோடிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரன நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
உடம்பு வலிச்சுது, என்ன செய்ய போகுதுன்னு படுத்த திடீர்னு ஜுரம் ஜாஸ்தியா போச்சு. ஏன் திடீர்னு ஜுரம் ஜாஸ்தி ஆகாது உனக்கு? 12 மணி வரைக்கும் விஷ பண்ணில சுத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து விரைச்சு போன சோத்த சாப்பிட்டா ஏன்பா திடீர்னு ஜுரம் வராது? இந்த பாரு ரகு, நீ என்னமோ எங்களுக்கு பெரிய நன்மை செய்யறதா நினைச்சுக்கிட்டு உன் உடம்ப நீயே நாசமாக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாள் நீ நடக்கிற முறைய பார்த்தா இந்த கல்யாணத்தை ஏண்டா பண்ணிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். எதுக்கு எது சம்பந்தம் பிடிச்சு பேசுறேன்? சரிப்பா நீ படு, பேச படுத்துக்க. லதா, ஏ லதா, என்னங்க பாரு, உங்க அண்ணன் எங்கேயோ போய் சுத்திட்டு வந்து ஜுரத்தோட சேர்ந்திருக்கான். என்னது? நீ போய் அந்த தலைவலை தெரிவித்த மனத்தை சீக்கிரம் நீ படுப்பா, படுத்து. பக்கத்துல இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் இதை வந்துடுறேன். எங்கடா போறேப்பா? உடம்பெல்லாம் கொதிக்கிறப்பா, போய் டாக்டர் விட்டது. சும்மா இடத்துல யாரா வர போறா? சும்மா படிங்கண்ணா, நீங்க போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. என்ன அழுதுறீங்க? என்ன அப்பா அம்மா நினைப்பு வந்துச்சா? அப்பாவை விட அன்பு காட்ட ஒரு புருஷனும், என் தாயை விட என்னை பாதுகாக்க நீயும் பக்கத்துல இருக்கும் போது நான் ஏம்மா அவங்கள நினைக்கிறேன். இந்த உலகத்துல உன் புருஷன் மாதிரி உன் புருஷன் தான் இருக்க முடியும். சார் என்னடா, லதா சினிமா போகணும்னு சொல்லிச்சு, போயிட்டு வாங்க. போகணும் தான், வரும்போது 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கும் ஜெனரல் மேனேஜ் வந்து ஆடிட்டர் வராது, கூட இருந்து கணக்கெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால கண்ணுக்கு நேரா பாத்தியா? நமக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தது யாரு? நம்ம மேனேஜர் ரவி சம்சாரமோ பியூன் இருக்கும்டா. என்னடா அக்கிரமம், ஒரு பியூன் மேனேஜர் சம்சாரத்தை சினிமாவுக்கு கூட்டிட்டு வர்ற வரைக்கும் துடுக்குத்தானா? சினிமா என்னடா சினிமா, பட்ட பகல் அவளை இழுத்துக்கிட்டு நம்ம ரகு ஜவுளி அரைக்கு வந்துட்டு போனது என் கண்ணால பார்த்தேன்டா. ஏண்டா இதெல்லாம் நம்ம மேனேஜர் ரவிக்கு தெரியாமல இருக்கும்? எனக்கு என்னவோப்பா, அவருக்கு தெரியாமத்தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெளியிலடா சுத்துறது, 3 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க, தெரியாமலையா இருக்கா? என்ன இருந்தாலும் ரவி இப்படி நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. படம் நல்லா தான் இருந்தது. என்ன உங்க அண்ணன் இடிஞ்சு போய் போறான்? எனக்கு ஒண்ணும் தெரியலீங்க, பாதி வரைக்கும் படம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு தலைவலிக்குது, வாமா போறான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். தலைவலியா? என்ன பாரு, தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பசுமா, லேசா. சரி சரி வா, போய் சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லை, நீ போய் சாப்பிடு. இந்த பாரு உனக்கு எப்ப பசிக்கும் பசிக்கான நினைச்சா பாத்துறியா? பயந்துரு சொன்ன கிளப்ப, சின்ன விஷயத்துலாம் போட்டு அழகு பெருகிய ஒரு மாதிரி. உட்கார் உட்கார், போய் போட்டு சாம்பார் போடு. ஏப்பா
எப்படி கிளறிட்டு இருக்க சாப்பிடு. எனக்கு தான் பசிக்கலன்னு சொன்னா அப்புறம் பசிக்கலையா? ஏன்பா என்ன இப்படி வேதனைப்படுத்துறேன்? கதா என்னதான் நடந்துச்சு? எப்ப இருந்து எப்படி இருக்கா சொல்லு. வெளியில போயிட்டு உள்ள வந்தோடனே தலைவலிக்குது, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. வர்ற வழியெல்லாம் எங்கிட்ட கூட பேசவே இல்லை. தயவு செய்து சொல்லப்பா, தியேட்டர்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? நம்ம கப்பல்ல வேலை செய்யற சில பசங்க சினிமா பார்க்க வந்திருந்தானுங்க. அவனுங்க உன்னையும் லதாவையும் பார்த்தானுங்க. ஆமா, உங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு மாதிரியா பேசினானுங்க. ஆமா, அதுவும் காதல விழுந்துருச்சு. ஆமா, இந்த மாதிரி விஷயம் இப்பத்தான் உன் காதல விழுகுது இல்லையா? சொல்லப்பா, இப்பத்தானே உனக்கு தெரியும். இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு ரொம்ப நாளா தெரியும். உனக்கு தெரியுமா? ஏன், என்ன? இப்போ இந்த சின்ன குழந்தைங்க பழமொழி சொல்லுமில்ல, சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு, அதை மாதிரி விடாப்பா. சாப்பிட்டு சாப்பிடுமா? இல்ல ரவி. என்ன இல்ல ரவி? அந்த மாதிரி பேச்செல்லாம் நாம வளர விடலாமா? என்ன பேச சொல்றேன், உபர்த்த வாய்க்கு போய் பூட்டு போட முடியுமா? அது நம்மளால செய்ய முடியாது. அவங்க அந்த மாதிரி பேசாம நாம நடந்துக்கலாம் இல்லையா? எப்படிப்பா நடக்கிறது? எப்படி நடக்கிறது சொல்ற? கொஞ்ச நாள் நான் உங்க ரெண்டு பேரையும் விட்டு தனியா பிரிஞ்சிருந்தேன். உனக்கு இருக்கிற பலம் எனக்கு இல்லப்பா. என்ன சொல்ற ரவி? உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றதுக்கு உடம்புல பலம் இருக்கு. அந்த வார்த்தையை கேட்கற விட்டு உடம்புல பலம் இல்லை ரவி. இதெல்லாம் வளர்ந்துகிட்டே போற நாலாவட்டத்துல. என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேரும் இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்க? யாரு எதை பத்தி பேசினா? நாம ஏன் நம்ம வீட்டை விட்டு போகணும் என்ன சார் வேணும்? ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி சிங்கிள் சாய் கொண்டு வா. இந்தாப்பா எனக்கு சப்பாத்தி வேணா, சிங்கிள் சாயை மட்டும் கொண்டு. அட ஏன்ப்பா வேணாங்கிற? சும்மா சாப்பிடப்பா. அட வேண்டாப்பா, கையில காசு இல்ல. அப்ப சரி. என்னடா பெரிய சிநேகிதன் சொல்ற? நீதான் உனக்கு வாங்கி கொடாண்டா. எப்பா சில்ற விஷயத்துல சிநேகிதர்கள் தேவையில்லை. அத சொல்லு, சில்ற இருந்தாதான்டா சிநேகித. எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியுமா? சிநேகிதனுக்காக உயிரையே கொடுக்கறவங்களும் இருக்காங்கப்பா. அதெல்லாம் கதையில வருமப்பா. அட கதையாவது. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ரகு இருக்காரு, அவருக்கு கிடைச்ச மேனேஜர் பதவிய தனது நண்பர் ரவிக்கு கொடுக்கலையா? சும்மா கொடுத்தாரு. எல்லாம் காரணத்தோடுதான். அதுவா? அதான் நேத்து பார்த்தமே சினிமா கொடுத்தாங்கல, நம்ம மேனேஜர் ரவி சம்சாரத்தோட ஜோடி போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அந்த பெண் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இவருடைய சௌகரியத்துக்காக தான். பனமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பால குடிச்சாலும் அதை இந்த உலகம் கள்ளுன்னு தான் சொல்லும். நாம நடக்கிற முறையோட நடந்தா நம்ம பத்தி யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. போப்பா, போய் சாப்பிடு. என்ன நல்லது? ஏன் இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? எல்லாம் நல்லது காலப்பா.
என்னமா தெரியுதுங்க, அண்ணன் பெட்டியில துணிமணி எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. ஏன்னான்னு கேட்டா அதுக்குதான் இப்படி சத்தம் போடுறாரு. போயிட்டு வர்ற ரவி. எங்க போயிட்டு எல்லாம் சொல்லாம போகணும்னு தான் நினைச்சேன், மனசு கேட்கல. அதுக்காக வந்தேன். நான் போயிட்டு வர்றேன். நான் உன்னை கேட்டது எங்க போறேன்னுதான். நான் எங்கேயும் வெளியூர் போகல ரவி, இங்கதான் இருக்க போறேன். உன்னை பாக்கணும்னா தினம் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். தங்கச்சிய போது பாக்கணும்னு தொடச்சுட்டா நீங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போது நான் பாத்துக்கிறேன். நில்லப்பா, நாம இப்படி எல்லாம் நடந்துக்க முடியா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு நான் கேக்குறேன். ஏன்பா இப்படி என் நெஞ்சில ரத்தம் கொட்ட வைக்கிறேன்? இப்படி எல்லாம் அழுதுகிட்ட எங்களை விட்டு பிரிஞ்சு போக முடியா? அப்படி என்னதான் நடந்து போச்சு? அன்னைக்கு சினிமா கொட்டையில பேசுறாருன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு இருக்குமோ இருக்காதோன்னு பேசுறாருங்க. இன்னைக்கு எனக்கு கிடைச்ச மேனேஜர் உத்தியோகத்தை நான் உனக்கு கொடுத்தது இந்த பொண்ணுக்காக தான் சொல்லிவிட்டாரு. அவங்க சொல்றத கேட்கும் போது யாருடைய உணர்ச்சியையும் குத்தி கிளறத்தான் செய்யும். அப்படி உணர்ச்சி வசப்படும் போது நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை நாமே பலி கொடுத்துடக்கூடாது. உனக்கு நினைவு இருக்கா ரகு, உண்மையான ரவிதான் மேனேஜர் வேலையை ஒத்துக்கணும்னு நீ சொன்ன நேரத்துல உங்க ஆபீஸ பத்தி எனக்கு தெரியாது. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த லதா கருப்பா சிகப்பான்னு நான் பார்த்தது கூட கிடையாது. சத்தியம்தான். ஆனா உண்மை வேற, உலக வேற. இது வேற. நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உலகத்துக்கு பயப்பட்டுதான் தீரணும். நாம ரெண்டு பேரும் இதே ஊர்ல ஒருகப்பு டீக்காக தெரு தெருவா அழைஞ்சிட்டு இருந்தமே, அப்ப இந்த உலகத்துல இருக்கிற நம்ம பத்தி ஏதாவது பேசினாங்களா? இன்னைக்கு பேசுறாங்கடா. ஏன் பேசுறாங்க? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், அதனால நம்ம பத்தி பேசுறாங்க. அது நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு உலகம் இல்ல. இந்த ஒரு உலகத்துல எத்தனையோ உலகம் சுத்தி சுழந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம மூணு பேர் இருக்கிற பாரு, இது களங்கம் இல்லாத அன்பு உலகம். நம்ம அழிக்கணும்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு பாரு, அது அற்பத்தில நினைஞ்ச அக்கிரம உலகம். அன்பு உலகத்தை அக்கிரம உலகம் என்னைக்குமே அசைக்க முடியாத. என்னமோ சொல்றேன், இவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கான். எத்தனையோ உலகம் இருக்குன்னு சொன்னில்ல, அத்தனை உலகத்திலயும் ஆணு பெண் இருக்காங்கல்ல. ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை ஆண்கள் மேல பழி சுமத்தப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு கெடுதல் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற ஒரு பெண் மேல பழி சுமத்தப்பட்டா அந்த பெண்ணும் அழிஞ்சு போயிடுவோம், அந்த குடும்பமும் அழிஞ்சு நாசமா போயிடும். அதுக்காக தான் உன்னை விட்டு போறேன்னு சொல்றேன். அப்போ அந்த பழிய சுமத்துறது இந்த உலகம் தான். இந்த உலகத்துக்கு பயந்துகிட்டு தான் இப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றேன். தெரியாது, இருக்கவே கூடாது. நான் செத்துட்டா லதாவுக்கு அண்ணன் இல்லைங்கிற முடிவுக்கு வாங்கன்னு அப்பா கிட்ட அன்னைக்கு சொன்னீங்களே, இன்னைக்கு உங்க தங்கச்சியை விட்டுட்டு எப்படி அண்ணா போறீங்க? இந்த உலகத்தை கண்டு பயப்படுறேன்னு சொல்றாரு, அந்த உலகத்துக்குள்ளேயே அவரை தனியா அனுப்புறீங்களே. பொய் சொல்றதா? பொய் சொல்றான். நான் பயந்த நேரத்திலேயே எனக்கு தைரியம் சொன்னான். அவன் இந்த உலகத்துக்கு அவன் பயப்படல, தனக்கு தானே அவன் பயப்பட ஆரம்பிச்சான். இந்த வீட்டுல இருந்தா ஊரா சொன்ன மாதிரி எங்க உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோங்கிற பயம் மனசுக்குள்ள வந்துருச்சு, அதனாலதான் போறேன்னு சொல்றான். நீ போறேன்னு சொன்ன அதை தாண்டா சொல்லுவேன். உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோமோன்னு பயந்து தாண்டா நீ போற. சொல்லுவேன்னு சொல்றான். போறவரை கடிச்சு ரத்தத்தை ஒழிஞ்சு போடுவேன். சொல்லுறேன்னு சொல்றான். நீ போனா நான் அப்படி தாண்டா சொல்லுவேன். போகலன்னு சொல்றான். போகலன்னு சொல்லுங்க. நீ போன சொல்லித்தான் தீருவேன். போக மாட்டேன்டா உயிரே, நான் போக மாட்டேன்டா.
கடவுளே வந்து என் மேல கலங்க கற்பிச்சாலும் உன்னை தங்கச்சியை விட்டு நான் போக மாட்டேன். போக மாட்டேன். கேஸ் போச்சுங்கிறதுக்காக அதுக்காக மட்டும் இல்லைங்க. பரம ஏழைகளாகி எங்க பரம்பைசா கூட்ட வாங்காம தர்ம வக்கீலா வந்து கேட்டுங்க. தர்ம வக்கீலுங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ? பணம் வாங்காம வாதாடுறவனுக்கு பேர் மாத்திரம் தர்ம வக்கீல் இல்ல. தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நின்று வாதாடுறவனுக்கு பேர் தான் தர்ம வக்கீல். உங்க பக்கம் தர்மம் இருக்கு, நான் ஈஸியா ஜெயிச்சுட்டேன். அப்புறம் வந்துங்க, எங்க சொந்த வீட்லயே எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையும் உங்க தயவாலதான் நிறைவேற போகுது. பேஷ் 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 பொண்ணெல்லாம் பார்த்தாச்சே? பொண்ணு வந்துங்க. கொஞ்சம் ஹலோ வக்கீல், என் சார் பேசுறேன். நான் சந்தில பேசுறேன் சார். ஓ மகாதேவன், சின்ன பொண்ணா, என்னமா விஷயம்? அப்பா திடீர்னு பேச்சு முடிச்சு இல்லாம படுத்து கிடக்குற, தயவுசெய்து உடனே புறப்பட்டு வாங்க சார். அப்படியா, இதோ உடனே புறப்பட்டமா? எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர், ரொம்ப சீரியஸா இருக்காரு. அப்படிங்க, அவர் நான் உடனே போய் பார்க்கணும். உங்களை சவாசம் பார்க்க. சரிங்க, உத்தரவு. என்னமா அது சவுந்தரா, உங்க அப்பா என்ன பேச்சு மூச்சு இல்லாம படுத்த படுக்கையா இருக்காருன்னு போன் பண்ண, ஆள் ஜம்மன் உட்காந்துருக்காரு. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. ஏன் டாக்டர், இவர் உடம்புக்கு என்ன? அவர் எதையதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்காருங்க. அவர் உடம்புக்கு எந்த வியாதியும் கிடையாது. என்ன டாக்டர், நீங்க ஒண்ணு மனுஷன் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் நான் தூக்க மாத்திரை கொடுத்தேன். நாலு மாத்திரை ஒரே முட்டை முடியாத விட ஒன்னும் நடக்கல. சரி சரி, இப்ப நான் ஸ்ட்ராங்கா தர்றேன், தூக்கம் வரும். இந்த சகந்த கலந்து மாத்திரை தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா ஒண்ணு ஒண்ணு விடு, ரெண்டாவது கொடுக்க வேண்டாம். ரெண்டாவது குடிச்சிட்டா வந்துடுமா? இல்ல இல்ல, உயிருக்கே ஆபத்து. ரொம்ப ஜாக்கிரதை வச்சுக்கோமா. மிஸ்டர் மகாதேவன், நான் வரேன். வரேன் சார். ஆ சார். என்ன மிஸ்டர் மகாதேவன், உங்களுக்கு என்னங்க கவலை? இந்த பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு தானே? என்ன கவலை எனக்கு? எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா இவர் ஏன் சார் கவலைப்படணும்? இப்ப நான் கவலைப்படுறேனா? அக்கா நீ போல உதாரணமா ஒரு ஏழை குடும்பத்து கேஸ் ரொம்ப வீக்கா இருந்தது. நான் அவகிட்ட தைரியமா ஜெயிச்சிடலாம் சொன்னேன், ஆனா தெய்வாதீனமா ஜெயிச்சு கொடுத்து அவ என்னடா மாலை மரியாதை அதெல்லாம் எடுத்துன்னு வந்து மறந்துட்டேனே. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், இப்ப நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பா. அவங்க கேப்பாங்க. சரி சார், ஆனா இதுக்கு தலையிட வேண்டாமா? அப்பா வர சம்பந்தத்தை நீங்க வேற எதுக்கு பாத்து எடுக்கிறீங்க? வக்கீல் சார் தயவு செய்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சார். அவ்வளவு வேற என்ன மிஸ்டர் மகாதேவன், வேற ஏதாவது பண்ணிட்டு போங்க சார். சரி அண்ணே, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னென்ன சைடுல மஞ்சள் தடவை இருக்காங்க? நல்ல காரியங்கள், கல்யாண காரியங்களுக்கு எல்லாம் மஞ்சள் தடவை அனுப்புவாங்க. பண்ண நான் படிக்கிறேன். அட நான் பார்த்தா அதுக்கு கிரர்ப்ப நான் தான் படறேன். அதுக்கு கிரர்ப்ப நான் படிக்கிறேன். என்னங்க? என்னடா? என்ன கண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னா அப்பா இருக்கார். தேரிலே ஆக மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே.
உன் பேரிலே இப்பதான் சாப்பிட்டேன். இதுக்குள்ள எங்கடா பார்த்தேன்? போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வந்துடுறேன். என்னடா ஃப்ரெண்ட்ஸ் வேண்டியிருக்கு? இருங்க.
நீ போயிட்டு வாய்யா. அடே வச்சிலையாவா? வாங்க வாங்க வச்சிலையா. வாங்க பிள்ளையாண்ட வந்தாச்சு சொல்றீங்க. வந்தாச்சுங்க ரகு. இவர் தான் நமக்கு தர்ம வக்கீலா இருந்து வீட்டை மீட்டு கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தவர். இவரு சொல்ற பொண்ணத்தான் நாளைக்கு நாமெல்லாம் போய் பார்க்க போறோம். இந்த பரகு, நான் ஏதோ இந்த வீட்டை மீட்டு கொடுத்தேங்கிறதுக்காக ஏதோ ஒரு பொண்ணை கொண்டு வந்து தலையில கட்டுறேன் நீ எண்ணிடப்படாது. பொண்ணை நாளைக்கு வந்து பாரு, மற்ற விஷயங்களை எடுத்து சொல்றேன். எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் திருப்தியா இருந்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும். ஐயோ பாவம், நீங்க வேற வண்டியில போயிருந்தா விட நேரம் போயிருக்கலாம். ஏன் வண்டியில வந்துட்டீங்களே? யார சொல்லி தப்பு இல்லம்மா, என் ராசி. வந்து இந்த ஊர்ல வரதன்னு ஒருத்தர் இருக்கான், ரொம்ப பொல்லாதவன். என்ன செய்யறான்? அவன் ஒண்ணும் செய்யல. அவங்க கிட்ட நான் கெட்டு போனதா ஊர்ல எல்லாருக்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னா சொல்லிட்டு போறான். என்ன இப்போ அது எல்லாரும் நம்புறாங்களே. நம்பி என்ன செய்ய போறாங்க? என்ன, நீங்க சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படியா? வர்ற மாப்பிள்ளைங்கன்னா கோடில அழகா இருக்கா கட்டிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்புறம் நாலு நாள் கழிச்சு உங்க பொண்ணு ரொம்ப கெட்டு போயிட்டாலும் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. வெளியூர்ல இருந்து வர்ற மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் முன்னாலேயே இங்க இருந்து லெட்டர் போதான். அதனால எங்க அப்பா என்ன பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. சகுந்தலா திட்டுறான். அது யாரு சகுந்தலா? என் தங்கச்சி. ஏன் உங்களை திட்டுறா? வந்து நீ எல்லார்கிட்டயும் சிரிச்சு தாராளமா கிரிக்கி மாதிரி பேசுற, அதனாலதான் உன்னை எல்லாரும் பேசுறாங்க. எங்க நீங்க புது மனுஷன், நீங்களே சொல்லுங்க. இப்போ எல்லார்கிட்டயும் தாராளமா சந்தோஷமா பேசுன தப்புங்களா? இல்லம்மா. இப்ப நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, நான் ஏதாவது தவறா நடந்துக்கிற பொண்ணு மாதிரி தோணுதுங்களா? இல்லம்மா. இல்ல இல்ல, நீ ஏன் என்ன பார்த்து எல்லாரும் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க? அது கேட்டாத கேக்கறது கூட ஆள் இல்ல. பேச நான் பேசிட்டு போட்டேன். அந்த எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அது என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும். அந்த நந்தி உள்ள ஜீவன் ஒண்ணுதான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஐயா, அது நாய்க்குட்டி, அது பொண்ணும் தெரியாது. இருக்கட்டும், இந்த வரதேன்னு சொல்லிங்க, அவன் எதுக்காக உன்ன இப்படி எல்லாம் பேசுறான்? ஒண்ணு இல்ல, நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் பிக்னிக் போயிருந்தேன். அப்போ
வாங்க எல்லாரும் வாங்க. அம்மா மேல இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும்.
வரட்டும், மெதுவா வரட்டும். அந்த புக்கு தங்கச்சி ஒண்ணு இருக்கிறதா வக்கீலியா சொன்னார, அது இந்த பொண்ணா தான் இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க, அப்படிதான் இருக்கு. பொண்ணு சின்னவளா இருந்தாலும் அடக்க வடக்கமா ரொம்ப மரியாதையா இருக்க. மறுபடி போர் எடுத்துட்டு நான் வந்து என்ன சார் ஆக போகுது? நீங்களே ஏதாவது பேச முடியுங்களா? நீங்க வந்து அந்த மாப்பிளை பாருங்களேன், அவர் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். என்ன அப்படி எவ்வளவு பொறுமையா இருக்கா தெரியுமாப்பா? கை தவிர அவர் மேல ஒருத்தவங்க காசி அப்படியே கொட்டிட்டாங்க. கொஞ்சமாவது முகத்தை சுழிக்கணுமே. பரவாயில்லம்மா, அதனால என்ன கை தவிர தானே பட்டுருச்சு, பரவாயில்லம்மா அப்படின்னு எவ்வளவு பொறுமையா பேசுவா தெரியுமாப்பா? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடந்துட்டதாகவே தோணுது. இதை விட நிச்சயமா இருந்தாலும் கடைசி நிமிஷத்து இல்லைன்னு ஆயிடுது. நீ போய் அக்கா வாழ்த்து போய் எந்திரியும் நம்பிக்கை தான் வாழ்க்கை எந்திரியும். பாருங்க சார், என்ன பொறுத்த வரலாம், இது நடக்காதுங்கிற முடிவு தான் நான் வரேன். ஏன் அப்படி? இதுவும் இல்லைன்னு ஆயிடுது, அப்புறம் இந்த உலகத்தை நானும் இல்லைன்னு ஆயிடுது. ஒரு சொல்ல தள்ளியே பேசுறீரே, அவளையமா பேசாதீர். வரும் கொஞ்சம் வர. எங்க அனுப்பு இதான் மாப்பிள்ளையோட தோப்புனார் தாயார், இதான் பிள்ளையாண்டா மிஸ் பிரபு, இதான் பொண்ணோட தோப்புனார். மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு, படிச்சவரு, நாகரீகமா இருக்கணும் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா. பாருமா, நீ கொஞ்சம் அடக்க விடுக்குமா வந்து மாப்பிளைக்கு நமஸ்காரம் பண்ணி பேசாம திரும்பி வந்துடணும். சரியா? சொல்லுங்க கூட ஆயிடுவா. அப்பா சொன்னதெல்லாம் நல்ல மனசுல பதிஞ்சுதா? ஒழுங்க நடந்துக்கவே இல்ல, அங்க வந்து ஏதாவது கிறுக்குத்தனமா அப்படி இப்படின்னு பண்ணு அப்படியே முன்னமே தெரியுமா? இப்ப இந்த பொண்ண தானே எனக்கு பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா. வாங்க. ஏன்பா பேச வாங்க. சொல்லல அபிப்பிராயத்தை சொல்லணுமா? அவங்க எழுந்திரிச்சு போற வேகத்திலேயே புரியல உங்களுக்கு? கொஞ்சம் பொறுமையா இருங்க மகாதேவன்.
பாத்தீங்களா, போன வேகத்துல திரும்பி வரா, நான் என்னன்னு தெரிஞ்சுட்டு வரேன். என்ன பொண்ணு பிடிச்சிருக்கா, தம்பி என்ன சொல்றார், இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கட்டிக்க போறதில்லைன்னு சத்தியமே பண்ணிட்டான். மகாதேவன் மாப்பிள்ள விட்டு பொண்ணு விட்டு ரெண்டு வீட்டுக்கு வேண்டியவன் காரியம் நடக்கணும். பாருங்க, பேசுங்க. பாருங்க, என் பொண்ணு பத்து இந்த ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. அதை பத்தி உங்க பொண்ணைய கிட்ட உபரமா சொல்லிட்டாங்க. அதுக்கு இல்லைங்க, நான் சொல்லுவது என்னன்னா, இந்த ஊர்ல பேசுறது அத்தனையும் அநியாயம். அக்கம், அதை பத்தி எனக்கு ஒண்ணு கவலை இல்லைங்க. இந்த உலகம் என்னங்கிறது எனக்கு தெரியும். என் தங்கைய போல ஒரு பெண்ணை என் நண்பனுக்கு கல்யாணம் செய்து வச்சேன். என்னை பத்தி அந்த பெண்ணை பத்தியுமே இந்த பழிசு மக்கிறதுனால எவ்வளவு வேதனைங்கிறது எனக்கு நல்லா புரியுங்க. இப்ப நீங்க இந்த பெண்ணுக்கு தகப்பனா தானே, நீங்களே அந்த பெண்ணை பத்தி தப்பா சொல்லுங்க. நான் நம்ப மாட்டேன். அதோட வக்கீல் சார், ஒரு சின்ன சமாச்சாரம் இல்ல, தாராளமா பேசிடுவோம். எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், என்ன மாதிரி தான் அவரு வச்சுக்கோங்களேன். அவன் எதை செய்தாலும் என்ன கேட்காம செய்ய மாட்டான். நானும் அப்படித்தான். அதான் நட்பு கழகு. பொண்ணோட போட்டோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நான் அதை அவனுக்கு அனுப்பிச்சு வச்சு அவனுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்குவேன். அவன் ஒண்ணு மறுக்க போறதில்ல. என் விருப்பம் என்னவோ அதுதான் அவனுக்கு விருப்பம். இருந்தாலும் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக தாராளமா செய்வோம். மிஸ் மகாதேவன், ஒரு போட்டோ ஒண்ணு கொடுத்து சொல்லுங்க. சகுந்தலா, என்ன எல்லாம் திருப்தி தானே? என்ன மாப்பிள்ளையோட என்னங்க லெட்டர் படிச்சுட்டு நீங்களே சிரிச்சிட்டு இருக்கீங்களே, என்ன லெட்டர் இது? உங்க அண்ணன் எழுதியிருக்கான். அண்ணனா? என்ன எழுதியிருக்காரு? பொண்ணு பார்த்தாச்சா? பார்த்தாச்சான். பொண்ணு எப்படி இருக்காளா? அண்ணனுக்கு பிடிச்சு போச்சா? இரு இரு, பூரா படிச்சு பார்த்து சொல்றேன். குடும்பம் பெரும் பணக்கார குடும்பம். ஆனால் அவர்களுக்கு பணத்தின் மீது இருக்கும் பற்றுதலை விட பண்பின் மீது அதிக பற்றுதல் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. சரி, ஒரு பொருளின் மீது எனக்கு ஏற்படும் பற்றுதலை விட உன் மீது நான் வைத்திருக்கும் பற்றுதல் அதிகம் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் என்ற நம்பிக்கையோடு. ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு மயக்க மாதிரி. இப்ப இப்ப சரியா போச்சு. சரியா போச்சு. எங்க இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, பச்சை பிள்ளையாட்ட இருக்குங்க. இந்த பொண்ணை கட்டிக்க சொல்லி அண்ணனுக்கு லெட்டர் போட்டுங்க. எங்க என்ன எழுதுறீங்களா? என்னங்க என்ன என்ன எழுத போறீங்க? என்னமோ எழுத போறேன்டாதான். நீ போ.
ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. பாலிலும் வெண்மை, பனியிலும் மென்மை, பாலிலும் வெண்மை, பனியிலும் மென்மை, பச்சை இளங்கிழி மொழி நீ சொல்வது உண்மை, பாதிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம், உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும், தேனென்ற சொல்லென்றும் தேனாகுமோ, தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ. ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. ஆனா ஒரு பதில் சொல்லாத ஊர் சுத்துக்கிட்டு இருக்கா, அவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? யார் நம்மளை பத்தி என்ன நினைப்பா? ஏண்டா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு என்ன முடிவை சொல்றதுன்னு? அப்பா, முடிவு சொல்ல வேண்டிய பொறுப்பை என் நண்பன் ரவி கிட்ட விட்டுருக்கேன். போட்டோவை அனுப்பிச்சிருக்கேன், அதை லெட்டர் வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருடா. ஏண்டா இந்த பொண்ணு வேண்டான்னு எழுதுறான்னு வச்சுக்கோ, நீ என்னடா பண்ணுவ? நீ அம்மா தானே? ஆமா. உன்னை விட என்னை பத்தி அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே தெரியும். என் மனசுக்கு விரோதமா அவன் எழுதவே மாட்டான், நான் தான் அவன். சொன்னேன்ல அவன் தான் எழுதிருக்கான். என் ஆவியில் கலந்து விட்ட அன்பு ரகு, அன்பு ரகு, உன் கடிதத்தையும் அத்துடன் அனுப்பியிருந்த பெண்ணின் புகைப்படத்தையும் கண்ணுட்டேன் மகிழ்ச்சி. எப்படிமா ஊருக்கு சென்று 4-5 பெண்களை பார்த்து அவர்களின் புகைப்படங்களை அனுப்புவதாகவும், அதில் நீ எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாயோ அவளையே நான் மணந்து கொள்கிறேன் என்றும் என்னிடம் சொல்லிவிட்டு சென்றாய். இப்போது ஒரே ஒரு பெண்ணின் படத்தை மட்டும் அனுப்பியிருக்கிறாய், அதிலிருந்து இந்த பெண்ணையே நீ விரும்புகிறாய் என்று நான் நினைக்கிறேன். நான் 1000 மைல் கப்பால் இருக்கட்டும், என்னுடைய அந்தரங்க ஆசை என்னான்னு என்னுடைய நண்பர் ரவிக்கு தான் புரியும். ரகு, வாழ்க்கை என்பது கல்யாணத்தோடு முடிந்து விடுவதல்ல,
கல்யாணத்திலிருந்துதான் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அனுபவபூர்வமான அந்த பொன்மொழி, உன் எதிர்கால வாழ்க்கை, நீ அனுப்பியிருக்கும் புகைப்படத்தில் உள்ள பெண்ணின் முகத்தோட்டம், இம்மூன்றையும் வைத்து நான் 2 நாட்களாக தீவிரமாக சிந்தித்தேன். அந்த சிந்தனையின் விளைவாக எனக்கு கிடைத்த முடிவு இதுதான். இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல. என்னடா இப்படி எழுதுதா? ஐயா, என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. எங்க அப்பா என்ன பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. எங்க நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, நான் ஏதாவது தவறா நடந்துக்கிற பொண்ணு மாதிரி தோணுதுங்களா? அட நீங்களா? அது சரி, நேற்று உங்க நண்பரை சந்திச்சிட்டீங்களா? அப்புறம் எப்படி பேசுனீங்க? இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? பாதி நல்லா இருக்குப்பா. மொத்தத்தையும் பாப்போம். பாதி நல்லா இருக்குப்பா, குத்தவளுக்கு நல்லா இருக்குப்பா. என்ன பாப்போம் பத்திரிகை போடலாம். அவங்க ஆல்பத்தையும் குட்டம் பாரு, ஏதாவது புரியுதா? பாரு, நல்லா இல்ல போட்டோ எடுக்கிறது? நல்லா இல்ல. கல்யாண பத்திரிகையில இருந்து வர்றவங்க சாப்பிட்டு கைகளை வரைக்கும் ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்து மூக்கு மேல வரல வைக்கணும். அப்படி நடத்த போறேன். இதுல ஒண்ணுமே பிடிக்கலப்பா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இப்பதான் நல்ல பேர சொல்லி வச்சாலும் வந்துட்டீங்களே, உட்காருங்க. அப்பாவும் நானும் உங்க கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்க இப்பதான் நல்ல டிசைனை பொறுக்கெடுத்துட்டு இருந்தோம். எங்க அப்பாவோட நினைப்பெல்லாம் உங்க கல்யாணத்தை பத்தி தாங்க. அவருடைய பேச்செல்லாம் உங்க கல்யாணத்தை எப்படி எப்படி எல்லாம் சிறப்பா நடத்தலாங்கிறத பத்தி தான். எங்கிட்ட பேசும்போது கூட உங்க அக்கா ரொம்ப கொடுத்து வச்சுருவோம்மா, அதனாலதான் இப்படி தங்கமான மாப்பிள்ள வந்திருக்காரு. சொல்லி 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 பூரிச்சு போறாருங்க. அவர் இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? முன்ன எல்லாம் ஒரு பிடி சாதம் கூட சரியா சாப்பிட மாட்டாருங்க. இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் நிறைய சாப்பிடுறாரு, நல்லா தூங்குறாரு, நிம்மதியா இருக்கிறாரு. டாக்டர் கூட அவரை பார்த்து ஆச்சரியப்படாருன்னு பாத்துக்கீங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்த அவர் உயிரை பிடிச்சு நிறுத்தின பெருமையெல்லாம் உங்களுக்கு தாங்க சேரும். இருங்க, அப்பா கூப்பிட்டு வந்துறேன். அம்மா, உங்க நண்பருக்கு லெட்டர் எழுதிட்டீங்களா? பதில் வந்துடுச்சேன்னு நினைக்கிறேன். என்ன எழுதியிருக்காரு?
ஏன் வருத்தப்படுறீங்க? கடவுள் எழுதின தலையெழுத்து நம்ம கண்ணீரால அழிச்சிட முடியுமா? அவளுக்கு தலையெழுத்து அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நீங்களே நேர்ல வந்து சொன்னதுக்கா நான் ரொம்ப நன்றி செலுத்துறேங்க. அது போக நீங்க ஒரு முக்கியமான உதவி செய்வீங்க. எங்க அப்பாவோட உயிரை நீங்க காப்பாத்து. நீங்க எங்க அக்காவை கல்யாணம் செய்துகிட்டு அவரை காப்பாத்துறேன்னு சொல்லல. நீங்க அவளை கல்யாணம் செய்துகிட்டீங்கன்னா அவ ஒருத்திக்குத்தான் வாழ்வு கிடைக்கும். நீங்க அவளை கல்யாணம் செய்துக்க போறதில்லைங்கிற செய்தியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா எங்க மூணு பேருக்குமே உயிர் நிலைக்குங்க. என்ன இனிமே எங்க அப்பாவால இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியாதுக்கு. பங்குள்ளவனா? ரெண்டு தங்கைகளோட பிறந்தவனா? அதெல்லாம் இருக்கட்டும்.
நீ மனுஷனா? என்னடா ரகு, ஏன்டா ஊரை விட்டு ஓடி வந்த? நடத்த கட்ட வேணும். ஊர்ல எல்லாரும் பேசினாங்க, ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசினாங்க. மனைவி என்னை பத்தி இந்த ஊர்ல ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசுறா? அதை நீ நம்புனியா? எதுக்கு எதை என வச்சு பேசுற? இது வேற. அது எதுடா வேற? தங்கையை பத்தியே நம்புற நீ பாரத்தை பத்தியே நம்பிதான் இருக்கணும். இல்ல, புத்தியா ஊரா பேச கேட்கற புத்தியா இருக்கா? எவன ஊர்ல உள்ளவன் பேசினானோ அதை கேட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தா? அந்த நிலைமையில அவர் தவிர என்ன செய்ய சொல்லணும்? விசாரிச்சுக்கணும்டா, அத்தியை விசாரிச்சிருக்கணும். நல்லா விசாரிச்சு உன் தங்க செய்தது தவறா இருந்தா அந்த இடத்துல அவனை ரெண்டு தூதா விட்டு போய் போட்டுருக்கணும். இல்ல, அனாவசியமாக தங்க மேல பரிசுமத்தனவன குடும்பத்தோட கோ பண்ணிட்டு நீ தூக்கு மேடைக்கு போயிருக்கணும்டா. அதை விட்டு ஊரை விட்டு ஓடி வந்து போட படடை பட கோழ பயல. உன்னை என் நண்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானம் இருக்கு. என்ன என்ன வேணுமானாலும் சொல்லு, கோழைன்னு சொல்லு, முட்டாள்னு சொல்லு, பீடின்னு கூட சொல்லு, ஆனா தாய் தந்தை தங்கு எல்லாத்தையும் விட உங்ககிட்ட ஒரு பாசம் வச்சிருக்கேன் பாரு, நட்பு. அந்த நட்புல மட்டும் குறை கட்டு விடாத. நட்பு நல்ல கட்டி நட்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சத்தியமாக நீ என்ன நண்பன் நம்பி இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? உண்மையிலேயே உன் தங்க கெட்டு போனவளா இருந்திருந்தாலும் நேரா அவளை என்கிட்ட கூட்டிட்டு வந்து ரகு, என் தங்கச்சி கெட்டு போனவன், அவளை கல்யாணம் செய்துட்டு அவளுக்கு வாழ்வு கொடுன்னு கேட்டுக்கொண்டா. அதுதான் உண்மையான நட்பு. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டியே, கடைசியில மறுத்துட்டியே. மறுத்தேன். ஏன் மறுத்தேன் தெரியுமா ரகு? இந்த இடத்துலதான் என்ன பத்தி நீ கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். கெட்டு போயிட்டதாக நான் சந்தேகப்படுற என்னுடைய தங்கையை உனக்கு கல்யாணம் செய்து கொடுத்தா உன்னுடைய வருங்கால வாழ்க்கை நரகமாயிடுமேங்கிற பயத்துலதான் மறுத்தேன். என் கையில இருக்கிறது அமிர்தமா விஷமான்னு எனக்கே தெரியல. அது அமிர்தமாவே இருக்கட்டும், நான் சந்தேகிக்கிற நிலைமையில் அந்த அமிர்தத்தையே உனக்கு கொடுக்க நான் தயாரா இல்ல. ரகு, என் நண்பனுக்காக, என் நண்பனின் எதிர்கால நல்வாழ்க்கைக்காக பல குறைகளை திருட்டு தூக்கு நிறையவும் நான் தயாரா இருக்கேன். ஆனா நான் சந்தேகிக்கிற என்னுடைய தங்கையை உனக்கு மனைவியாக்க தயாரா இல்ல. போ. நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பரிபூர்ணமா செய்துட்டு நான் செய்ய வேண்டிய கடமை தான் பாக்கி இருக்கு. ஜோசிர, என்ன பார்த்தாச்சா இல்லையா? பார்த்துட்டேன். அடுத்த மாதம் 29ஆம் தேதி வேஷான முகூர்த்த நாள் இருக்கு. அடுத்த மாதம் 29ஆம் தேதியா? அதுக்கு முன்னால ஏதாவது இருக்கா பாரியா? இருக்கு. இருந்து என்ன பண்றது? கிரகாதிகள் வக்கரிச்சின் இருக்காளே. யோ, என் பொண்ணுக்கு சுக்கரவேசம் வந்தாச்சியா? அப்புறம் எந்த கிரகம் வக்கரிச்சு என்ன பண்றது? என்ன ஆகுறீங்க? என்ன ஜோடி வச்சிருக்க கடையில? வேணும்னு வாங்கிங்க. என்னையா வேணுங்கிறது? நான் எதுக்காக கேட்கிறேன்? பெரிய பொண்ணு கல்யாணம். என்னையா பாரு, எல்லாம் லேட்டஸ்ட் மாலை எடுத்து வை, ரெண்டு நாள் வரேன். ஆமா. பேரு ரகுவான், படிப்பு பிஏ, ஊரு சாந்தரமா, கூடிய சீக்கிரம் கல்யாணமா? யாரு இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்? கோயில் அவங்க அப்ப இருக்கானே, அவங்க அப்ப அவன் ஜவுளி கடையில பேசிக்கிட்டு இருந்தது முழுவதும் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னான். ரகு அப்பா அம்மா நீங்களா? ஆமாங்க. நீங்க பெத்த பிள்ளையா தத்தெடுத்த பிள்ளையா? என்னங்க, நாங்க எங்க சொந்த பிள்ளைங்க. சொந்த பிள்ளையா? உங்க பையனுக்கு என்ன நொண்டியா, நொடமா, குருடா, செவுடா, இல்ல உடம்புக்குள்ள ஏதாவது 64 வயதுல ஒண்ணு ரெண்டு இருக்குதா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? உள்ளும் புறமும் பத்திரமாத்து தங்கங்க. பத்திரமாத்து தங்கம்? அப்ப பணத்துக்காக தான் அந்த அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க. அயோக்கியத்தனமா? என்னங்க கேக்குறீங்களா? அதிக ஒரு பொம்பளை ஏச்சம்மா, ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு உங்க பையனை கட்டலாமா? என்ன நினைப்பாங்க ஊர்ல? எவ்வளவு கெட்ட பேர் வரும்? ஏன்னா பணம் பணம் இருந்தா போதுமா? நாய் கூட தான் எச்சிக்கல நாய், 3 வேளை தின்னுட்டு 4 வேளை குப்பை தொட்டில கரடுத்து. அப்ப நாய்க்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன்,
நாலு இடத்துல தப்பு நடதா அந்த அந்த வீட்டுல போய் உண்மையை கக்குவேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இங்க வந்து கக்குறேன். எதுக்காக கக்குறேன்? நீங்க என்ன என் பணம் வருது கிழவனும் கிளவி சாப்பிடுறீங்க, கண்ணை மூடிட்டுருக்கு. பிற்காலம் பையனுடைய வாழ்க்கை அவருடைய சந்ததி கெட்ட பேரோட இந்த நாட்டுல உலகணுமே, அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்க மாட்டேன். இந்த ஊரு காலமா பின்னால ஒரு காலம் நிக்குது, அது தண்டிக்கும். நல்லவளாவே இருக்கட்டும், ஊரெல்லாம் அவ சட்ட வந்து பிரச்சாரம் ஆயிடுச்சு, உலகம் அதை நம்பிடுச்சு, நமக்கு வேண்டாண்டாப்பா, நமக்கு வேண்டாம். நீங்களும் உலகத்துக்குள்ள சேர்ந்துட்டீங்க. கோஜிலா நல்ல பொண்ணு பா, நல்ல பொண்ணு. எந்த ஆதாரத்தை வச்சுடா அவன் நல்ல பொண்ணுன்னு சொல்ற? அம்மா என்ன பெற்ற தாய் நல்லவாங்கிறதுக்கு நான் என்னம்மா ஆதாரம் காட்ட முடியும்? அதே மாதிரி தான்மா கோகிலாவுக்கு ஆதாரம் காட்ட முடியாது. என் மனசாட்சிக்கு அவர் நல்லவன், அவர்தான் எனக்கு தேவை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா என் கூட வாங்க, இல்லாட்டி நீங்களும் எனக்கு தேவையில்லை. பாத்தியாம்மா புடவை நகை நட்டு இதப்ப நாங்கள் என் மந்தக்கூட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னப்பா வர சொல்லி லெட்டர் எழுதுறமா?
உங்க அண்ணனே உன் கல்யாணத்தை நிறுத்தி போட்டாரே அம்மா, உங்க அண்ணனே உன் கல்யாணத்தை நிறுத்தி போட்டாரே. நீ செத்த புது உங்க அண்ணனை தெரிஞ்சு போச்சம்மா, தெரிஞ்சு போச்சு, அவன் தெரிஞ்சு போச்சு, இப்ப எனக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் உன்ன கெட்ட பொண்ணு சொல்லிட்டாங்க, உங்க அண்ணனும் சொல்லிட்டா, என்னப்பாயிடுச்சு தங்கச்சி கெட்டு போனவன் சொல்ற குடும்பம் அப்பா? கவுத்தலா, என்ன இது? உங்க நண்பருடைய லெட்டர் அப்பா பாத்துட்டாருங்க. பார்த்தா என்ன? நண்பன் தான் பொண்ணு கண்ண இருக்கட்டுமே, அவன் சொல்லிதான் நீ பொண்ணு வேண்டாம் சொன்ன. இப்ப நீங்களே சொன்னால அந்த பொண்ணு கிடக்கிற நான் தாலி கட்ட போறேன். வேண்டாம்ப்பா வேண்டாம், இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன், இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன். இந்த பாருங்க, நான் சொல்றத நம்புங்க. என் பாய் தகுப்பன் இந்த உலகம் எல்லாத்தையுமே நான் புரோகம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். இந்த கையெடுத்து கும்பிடுறேன், இங்கிருந்து போப்பா. நீ போறேன், உங்க கண்ணுக்கு முன்னாலே உங்க பொண்ணு கிடத்துல தாலி கட்டு, அவரை கூட கூட்டிட்டு போறேன். சமுத்திரா கூட்டிட்டு வாங்க அக்கா, எனக்கு 4 லட்சம் எதுவுமே தாலி கட்டு. அக்கா அக்கா இங்க பாரு, ரகு இல்ல ரகு, அவர் வந்திருக்காரு. உனக்கு இப்பவே தாலி கட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா என்று பாக்க. வந்திருக்கும் போது நீ என்னைய வெறுத்துட்டு போறியே? ஏம்மா சொல்லு, அப்பா அப்பா சொல்லிட்டாரு, எங்க அப்பா என்ன கேட்ட போடணும்னு சொல்லிட்டாரு. அப்பாவே சொல்லிட்டாரு. என் பத்னியாதார நீ சாகணும், என்ன?
வாய்யா வா, முகூர்த்த நேரம் தவறி வந்திருக்கிய ஐயா. பாரிய உன் தங்கச்சிய பார், அவருக்கு பிறகு கூட சஞ்சலப்படாத இந்த பச்சை குழந்தை முகத்தை பாரியா. ஐயா உட்காந்துட்டேன், போய் உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியா போ. கலங்கதில்லாத பொண்ணு மேல கலங்க சுமத்தின அவ காலம் இப்படித்தான் முடியுங்கிறத இந்த பாலா போற உலகத்துக்கு எடுத்துக்காட்ட. அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா, அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா.